பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் பிரான்ஸ் ஒரேயால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை நன்றிகளுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தாயே போற்றி, இன்னுயிர் ஈந்து எமை ஈன்று வளர்த்து அருள் ஈந்ததும் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் அவர் கண்ணியராகி நிலவினில் ஆடி கழித்ததும் மங்கையராய் அவர் இல்லறம் நன்கு வளர்த்ததும் அவர் தங்க மழலைகள் இன்று அமுது ஊட்டி தழுவியதும் பெருமையா உயர்ந்து வாழும் பெண்மையை போற்றுவோம் இந்நாளிலே என்ற வரிகளை முன்வைத்து இந்த விழாவினை நம்மிடையே மேலும் சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் வரவேற்று இப்போது சிறப்பு விருந்தினரை வரவேற்பதற்காக பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் செயற்குழு உறுப்பினரான திருமதி ஜாக்குலின் ஞான பிரகாசம் அவர்கள் உலக அப்பாக்களை ஒருபடி சொற்களால் உள்ளடக்கிய ராஜபாளையத்தில் தானே முளைத்த கருசல்காரியால் வளம் வரும் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களை வரவேற்று அறிமுகம் செய்ய வருகின்றார். அவரை அன்போடு அழைக்கின்றோம். பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் வாருங்கள் அம்மா. வணக்கம். பேசும் பூங்காற்றை தன் குரலில் வைத்து வசிக்கிற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் அன்பான எளிமையான குணத்தை தன்னகத்தை கொண்ட பண்பான மகள் பேசும் வார்த்தைகளில் வலிமையையும் சேர்த்து நம் அனைவர் உள்ளங்களையும் வார்த்தவர் கல்யாண மாலை பட்டிமன்ற நிகழ்ச்சிகளில் இரண்டு உள்ளங்களை மட்டும் மகிழ்வித்தது மட்டுமல்லாமல் அங்கு கூடியிருக்கும் அனைவருடைய உள்ளங்களிலும் மகிழ்ச்சியையும் நகைச்சுவையையும் அந்த நகைச்சுவையினுள் கலந்திருக்கும் சிந்தனைகளையும் அனைத்தையும் கவர்ந்த பேராற்றல் மிக்க பேரரசி 10,000 1,000 பட்டிமன்றங்களுக்கு மேல் பேசி தினத்தந்தி குடும்ப மலர் அட்டைகளில் படத்துடன் சாதனை பெற்ற பெண் மணி விருது பெற்ற தமிழ்ச்சுடர் விருது மற்றும் நாமக்கல் கவிஞர் நற்றமிழ் விருது மற்றும் பல அரிய விருதுகளை பெற்ற திருமதி கவிதா ஜவஹர் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். பாருங்கள் கவிதா ஜவஹர் அவர்களே. வணக்கம். வணக்கம் விஜி. வணக்கம் கவி. பேச்சுக்கு இடம் ஏதடி, நீ பெண் குலத்தின் வெற்றியடி, ஆச்சரிய மாயையடி என்ற ஆசை குமரியடி என்று பெண் குலத்தின் வெற்றிக்காக குரல் கொடுத்த எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் பாரதியின் வரிகளை வணங்கி பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றமும் பிரித்தானியா இந்திய தமிழ் வானொலி இணையதளமும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கிற உலக மகளிர் தினத்தின்காக இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிற அத்துணை தமிழ் சங்கங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட சீமா மல்கோத்ரா அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஹாப்பி குப்தன் அவர்களே, நம்முடைய இந்திய தமிழகத்தின் சார்பாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட குட்டி பத்மினி அம்மா அவர்களே, மிக சிறப்பாக ஒரு இறைவணக்கம் பாடிய நவீனா அவர்களே, அடுத்து பேச இருக்கிற நம்முடைய தமிழ் கவிஞர் சக்தி ஜோதி அவர்களே, ஜாய்ஸ் கிங்ஸ்லி அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கிற சைலஜா ஜெயமணி அவர்களே, பவித்ரா குணசீலன் அவர்களே, மிகச்சிறப்பாக என்னை இங்கே அறிமுகம் செய்து வைத்த ஜாக்லின் ஞானப்பிரகாசம் அவர்களே, இன்னும் பேச இருக்கிற ராஜி அவர்களே, ரதிகலா அவர்களே, நெறியாழ்வை செய்து கொண்டிருக்கிற என் இனிய தோழி விஜி அவர்களே, இந்த நிகழ்வுக்காக என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட இனிய நண்பர்கள் கௌதம் அவர்களே, அலன் கிருஷ்ணராஜ் அவர்களே, டாக்டர் எழிலன் உட்பட்ட அத்துணை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசுறதுக்கு 5 நிமிஷம் கொடுத்தா நீ அதுல வணக்கத்துக்கே 5 நிமிஷத்தை எடுத்துக்குவே அப்படின்னு நீங்க எல்லாருமே ஒரு காண்டாகிறது தெரியுது. ஒரு மடி சுமந்த தாயாக, கதை சொல்லுகிற பாட்டியாக, சுமை பகிர்ந்திடும் மனைவியாக, செல்ல சண்டை போடுகிற சகோதரியாக, தோல் சாய்க்கும் தோழியாக, குறும்புகள் நிறைந்த பேத்தியாக, மனம் நிறைந்த மகளாக, இப்படி யாதுமாகி நின்ற ஒவ்வொரு பெண்களையும் கொண்டாடுகிற இந்த தினம் உண்மையிலே கொண்டாட்டத்தோடு தொடங்கப்படவில்லை. மிகப்பெரிய, மிக அரிய, மிக கொடுமையான போராட்டங்களுக்கு முன்னால் தான் இந்த உலக மகளிர் தினம் என்பது நம் கைகளில் சாத்தியப்பட்டது. ஆண்களுக்கு சமமான ஊதியம், 18 மணி நேரம், 12 மணி நேர வேலை நேரத்தை 8 மணி நேரமாக குறைக்க சொல்லி, பெண்களுக்கும் ஓட்டுரிமை வேண்டும் என்று மிக முக்கியமான
கருத்துரிமைகளுக்காக முன்வைக்கப்பட்ட போராட்டம் உலகெங்கும் எழுந்த புரட்சி குரல்களின் விதையாக விளைச்சலாக நம் கைகளில் கிடைத்த ஒரு நல் முத்து தான் இந்த மகளிர் தினம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ரொம்ப குறிப்பா சுருக்கமா பேசணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு ஜென் கதை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த இடத்துல அந்த கதை ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னை லேசாக அதிர வைத்த ஒரு சின்ன கதை. ஒரு ஜென் துறவிகள் 4 பேரு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள மிக நீண்ட காலம் பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே யாராவது ஒரு சீடராக சேரணும்னா அவங்களுக்கு ஒரு கடுமையான வழிகாட்டுதல்களை இவங்க கொடுப்பாங்க. அந்த பயிற்சி முறைகள் எல்லாம் அவர் தேர்வு ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு மேல இந்த 4 குரு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மேல ஒரு மிகப்பெரிய குரு இருக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் தலைவராகிய ஒரு குரு. அவர் பக்கத்துல உள்ள ஒரு மலை உச்சியில ஒரு குடில இருப்பார். இவங்க 4 பேர்த்தையும் தேர்வாகி ஜெயித்து தன்னை வென்ற சீடன் எவனோ அவன் வந்து அந்த மலை முச்சில ஏறி போய் அந்த குரு கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். இத்தனை வருடம் அவனுடைய தவத்தின் கேள்வியாக அவன் ஆத்மாவின் தேடலாக ஒரே ஒரு கேள்வி எஞ்சி இருக்கும் இல்லையா, அந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்கலாம். அவர் சொல்ற பதிலே அப்படியே உள்வாங்கிட்டு கீழே வந்தா அவரும் ஒரு தலைமை குருவாக மாறலாம். இதுதான் அந்த ஜென் உள்ள அந்த இடத்துல உள்ள ஜென் பயிற்சி நிறுவனத்துல உள்ள ஒரு ரூல். இப்போ ஒரு புது இளம் சீடர் வந்து சேர்றாரு. இந்த 4 குருவுக்கு கீழேயும் அவர் வந்து பயிற்சிகள்ல ஈடுபடுறாரு. அவங்களுடைய தேர்வு எல்லாத்துலயும் அவர் ஜெயிச்சிடுறாரு. கடினமான பயிற்சிகள் எல்லாம் அவர் எடுத்து அவர் தேர்வான உடனே, நீ இனிமே நம்ம தலைமை குருவை போய் பார்க்கலாம், உனக்குள்ளே எஞ்சி இருக்கிற அந்த ஒற்றை கேள்வியை நீ அவங்க கிட்ட கேட்கலாம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கடினமான மலை உச்சியில அவர் ரொம்ப சிரமப்பட்டு ஏறி அந்த சின்ன குடிலை போய் நெருங்குகிறார். கதவை தட்டுகிறார். கதவை திறந்த உடனே அந்த குரு வெளியே வருகிறார். இந்த சீடர் அவரை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்க ஒரு பெண்ணா அப்படின்னு கேட்கிறார். ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை அடைத்து விடுகிறார். இவ்வளவுதான் அந்த ஜென் கதை. மனசுக்குள்ளே எவ்வளவோ கேள்விகள் கடந்து வந்து அந்த ஜென்ல எல்லாத்திலயுமே தேர்வாகி ஜெயித்து அடுத்து குரு நிலைமைக்கு போக வேண்டிய ஒரு சீடர் அவருக்குள்ள இருக்கிற கேள்வியை கேட்கறதுக்காக அங்க போறாரு. ஆனா குருவாக ஒரு பெண் இருப்பாங்க அப்படிங்கறத அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பெண் கதவை திறந்தோடனே, நீங்க ஒரு பொண்ணா அப்படிங்கிறாரு. அவருக்கான கேள்வி முடிந்து விடுகிறது. ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை அடிச்சிடறாங்க. இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியத்தை எனக்குள்ளே ஏற்படுத்திய ஒரு கதை. நீங்க சர்வசாதாரணமா டாக்டர் வர்றாங்க, ஐபிஎஸ் வர்றாரு, கலெக்டர் வர்றாரு, ஒரு விஞ்ஞானி வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனசுக்குள்ள தோன்றுகிற உருவம் என்ன அப்படின்னா அது ஒரு ஆணாகத்தான் இருக்கும். கவர்னர் வர்றாரு, பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, அமைச்சர் வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளை அறியாமையே நமக்குள்ளே தோன்றுகிற ஒரு பிம்பம் அது ஆணாகத்தான் இருக்கும். ஏன் அந்த இடத்துல அது ஒரு பெண்ணாக இருக்கக்கூடாது, ஏன் ஒரு பெண் அந்த உயர்ந்த நிலைக்கு வரமாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே தோன்றியதே இல்லை. ஏன்னா காலம் காலமாக உயர்ந்த இடங்களில், உயர்ந்த பதவிகளில், உயர்ந்த அதிகாரங்களில் ஆண்கள் மட்டும்தான் வகிக்க முடியும், பெண்கள் அந்த இடத்துக்கு வருவது ரொம்ப சிரமம் அப்படின்னு இந்த 21ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாகத்தான் நான் அந்த கதையை பார்க்கிறேன். ஆனால் இன்றைக்கு எல்லா கற்பனைகளையும் இந்த மாதிரியான கற்பனைகளை எல்லாம் உடைத்து எரிந்து எங்களால் ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியும் என்று எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலங்காலமா நம்ம வந்து நமக்கு பிறந்த நாள் அப்படின்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு பாடல் பாடுவோம். அந்த பாடலை எல்லாருமே பாடுவோம், உலகம் முழுக்க நம்ம வந்து அந்த ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம். ஆனால் அந்த பாடலை இயற்றியவர்கள் 1893ஆம் ஆண்டு அமெரிக்கால இருக்கிற பெட்டி ஹில் மில்ட்ரெட் என்கின்ற 2 சகோதரிகள் இணைந்து இயற்றிய பாடல் அது. பெண்களுடைய நிறைய சாதனைகளை வந்து நம்ம பார்ப்பதே இல்லை, ஆனால் அதை அன்றாடம் நம்ம கடந்து வந்து கொண்டே இருப்போம். ஆனா இது இவங்க தான் சாதித்தார்கள் அப்படிங்கிறதை பெரும்பாலும் நாம தெரிஞ்சு கொள்ளாமல் தான் இருக்கிறோம். இன்னைக்கும் கூட நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான அரிசியை பயிர் செய்கிற விவசாயிய கேவலமா பாக்குறதும், KFC ல சாப்பிட்றவங்களை பெருமையாகவும் பார்க்கிற ஒரு தலைமுறை நம்ம ஊர்ல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா இந்த சூழ்நிலையிலும் 103 வயசுல இயற்கை விவசாயம் செய்து ஆரோக்கியமாக இருந்து இன்றைக்கு பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிற பாப்பம்மாள் எல்லா அந்த கட்டுக்களையும் உடைத்து ஒரு பெண் எல்லாத்திலையும் ஜெயிக்க முடியும், எந்த துறையிலும் தன்னை நிலை நிறுத்தி கொள்ள முடியும் என்று நிரூபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கவிதை, ஒரு எழுத்து அப்படின்னா நம்ம மனசுல டக்குன்னு ஆண்கள் தான் தோன்றுவாங்க. ஏன் அப்படின்னா பெண்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பா எழுதிக்கிட மாட்டாங்க, சின்னதா கேச்சிங்கா எழுதிக்கிட மாட்டாங்க அப்படின்னு நிறைய எழுத்தாளர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா சமீபத்துல வைகை செல்வி அப்படின்னு ஒருத்தங்க எழுதுன ஒரு சின்ன கவிதையை பார்த்தோன்னே நான் அசந்து போயிட்டேன். பெண்கள் வந்து எவ்வளவு இரும்பு மாதிரி உறுதியான வார்த்தைகளை ஈஸியா எழுத முடியும் அப்படிங்கறத அவங்க நிரூபிச்சிருப்பாங்க. காட்டை அழிக்கிறாங்க இல்லையா, காடுகளை மரங்களை அழிக்கிறாங்க இல்லையா,
அதை குறித்து ஒற்றை வரியில அந்த பெண் கவிஞர் எழுதியிருக்கிறாங்க. கருவில் பெண்ணை அழிப்பாருக்கு காட்டை அழித்தல் பெரிதாமோ. கருவுல வாழ்ற குழந்தையவே நீங்க அழிக்கிறீங்க, காட்டை அழிக்கிறதுலாம் உங்களுக்கு என்ன பெரிய விஷயமா அப்படின்னு அப்படி போற போக்கில் ஒரு வார்த்தையை இதயத்தில் ஈட்டி மாதிரி அவர் அந்த கவிதை வரிகளாக சொடுக்கி விட்டு போயிருப்பார். பெண்களால எல்லா விஷயங்களையும் சாத்தியப்படுத்த முடியும், நாம இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய சாதனைகளை கை தூக்கி விட்டால் இன்னும் மிகப்பெரிய உயரங்களுக்கெல்லாம் பெண்களால வர முடியும். இந்த ஆய்வை நீங்க தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு புற்றுநோய் வரக்கூடும், நீங்க இதுல இருந்து விலகிடுங்க அப்படின்னு சக விஞ்ஞானிகள் எவ்வளவோ சொன்ன போதும் கூட என் ஒருத்திக்கு புற்றுநோய் வந்து நான் இறந்து போனாலும் பரவாயில்லை, இந்த மனித குலத்துக்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அதை நான் செய்தே தீருவேன் என்று கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்த மேரி கியூரி என்கின்ற ஒரு விஞ்ஞானியை நம்ம பெருமளவு போற்றுவதே இல்லை. எல்லா இடத்துலயுமே வந்து பெண்களின் சாதனைகள் கொஞ்சம் மறைத்து வைக்கத்தான் பட்டு இருக்கிறது அல்லது மறுக்கப்பட்டுதான் இருக்கிறதோ அப்படின்னு ஒரு வருத்தம் எனக்குள்ள எப்பயுமே உண்டு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு நம்ம தமிழ்நாட்டுல நடந்த ஒரு விஷயம், திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு சாதாரண ஒரு அம்மா அப்பாவுக்கு ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்களா பிறந்திருக்கிறாங்க. மூணாவது ஆண் குழந்தை பிறக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்திருக்கிறாங்க, ஆனா பிறந்தது பெண் குழந்தை. ஆனா அவங்க ரொம்ப எரிச்சலாகி அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. நீங்க நம்ம மதுரைக்கு பக்கத்துல இருக்க உசிலம்பட்டி வந்தீங்கன்னா நாலு பெண் குழந்தைகள் பிறந்து அஞ்சாவது பெண் குழந்தை பிறந்ததுன்னா போதும் பொண்ணு அப்படின்லாம் பேர் வைப்பாங்க. சில நேரங்களில் வேம்பு அப்படின்னு பேர் வச்சிருவாங்க, அதான் கசக்கு தான், அந்த பெண் குழந்தை பிறந்தது அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு கசப்பா இருக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பெயர் வச்சுட்டாங்க. அந்த வேண்டாம்ங்கிற பெயரை சுமந்து கொண்டு எல்லாருடைய கேலி கிண்டல்களையும் வாங்கி கொண்டு அந்த பொண்ணு விடாம படிச்சா, கல்லூரிக்கு போனா, தொழில்நுட்ப பயிற்சியை முடிக்கிற வருஷத்திலேயே அந்த கேம்பஸ் இன்டர்வியூல ஜப்பான் நிறுவனம் நடத்தி அந்த தேர்விலே மிக அதிக மதிப்பெண் பெற்று இன்னைக்கு ஜப்பான் நிறுவனத்துல வருஷத்துக்கு 22 லட்சம் சம்பளத்துல வேண்டாம் என்று பெயர் வைக்கப்பட்ட பெண்ணை ஜப்பான் நிறுவனம் வேண்டும் வேண்டும் என்று தேர்வு செய்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு கடினமான சிரமங்கள் நம் முன்னால் இருந்தால் கூட பெண்கள் எல்லாவற்றையும் தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆப்பிரிக்க பழமொழி ஒன்று உண்டு, உலகத்தின் எல்லா கவலைகளையும் ஆண் சுமக்கிறான், அந்த ஆணையும் சேர்த்து பெண் சுமக்கிறாள் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. ஆண்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது, பெண்களுக்கு ஆண்களையும் சேர்த்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இத்தனை கடினமான சூழல்களையும் தாண்டிதான் ஒரு பெண் தன்னை இந்த உலகத்தில் நிலை நிறுத்தி கொண்டிருக்கிறாள். அதனால பெண்களுடைய சாதனைகள் நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி, நம்ம தெருவுல இருந்தாலும் சரி, நம்ம அலுவலகத்துல இருந்தாலும் சரி, பெண்களுக்கு பெண்கள் எதிரி அப்படிங்கிற பார்வையை ஒதுக்கிவிட்டு நாம பெண்களே பெண்களை வந்து உயர்த்துகிற, அவங்களுடைய சாதனைகளை எடுத்து சொல்லுகிற, உலகத்திலே அவர்களை பாராட்டக்கூடிய ஒரு பண்பை வளர்த்து கொண்டோம் என்றால் இந்த பெண்கள் தினத்தை நாம் சரியாகத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆகவே என் இனிய நண்பர்களே, நீங்கள் பெண்களை தெய்வமாக தேவதையாக கொண்டாட வேண்டாம், சக மனுஷியாக உங்க வாழ்க்கையில் ஒரு அங்கமாக பெண்களை கொண்டாடுவதுதான் உண்மையான மகளிர் தினத்தின் கொண்டாட்டமாக இருக்கும் என்று சொல்லி இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை தந்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். பாஞ்சாலி தாய் பெற்ற மூன்றாம் பேரையாய் அழகு தமிழில் ஜென் கதை தொட்டு நம்முடைய சோழன் உடைத்த சோற்றை பாப்பம்மா மூலமாக ஞாபகப்படுத்தி கருவில் பெண்ணாய் கதை கதையை சொல்லிய வைகை செல்வியை நினைவு கூர்ந்து விஞ்ஞானியா இருந்த மேரி கியூரி அவர்கள் தொட்டு வேண்டாம் என்று வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னவளை வேண்டும் என்று உலகமே வரவேற்கும் அந்த பெண்ணையும் ஞாபகப்படுத்திய உங்களுக்கு எங்களுடைய பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கவிதா ஜவஹர் அவர்களே, உங்களுடைய வரலாறு சிறப்பாக அமைந்தது, நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்மிடையே சிறப்பு விருந்தினரை வரவேற்க சிங்கப்பூரின் அறியப்பட்ட ஆளுமைகளில் ஒருவராய் பவனி வரும் திருமதி ஜாய்ஸ் கிங்ஸ்லியை வரவேற்று அறிமுகம் செய்ய வருகிறார் பிரான்ஸ் உரையாள் தலைவரின் துணைவியாரான திருமதி பிரமீளா இலங்கை வேந்தன் அவர்கள் வருகிறார்கள். வாருங்கள் அம்மா. வணக்கம். உலக மகளிர் தின விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பிக்க வந்த சகோதரிகளுக்கு உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாக மகளிர் தின வாழ்த்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் என்பவள் ஒரு அரிய பொக்கிஷம். அவளுடைய மதிப்பு அவளுக்கே தெரியாது, மற்றவர்கள் அவளை பாராட்டும் போதுதான் அவளுடைய மதிப்பே அவளுக்கு தெரிய வரும். நீங்கள் பிறந்திட காரணமும் ஒரு பெண்தான்.
அவளுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்தாலே இந்த சமூகத்தில் அவள் தலை சிறந்து விளங்குவாள். பெண்ணே, நீ பல தோல்விகள் கண்டாலும் அதை தகர்த்து எழு, பல துயரங்கள் கண்டாலும் அதை உடைத்து எழு, அதிலிருந்து மீண்டு எழு, வலிகள் பல கண்டாலும் அதிலிருந்து மீண்டு எழு, உன் வெற்றி அந்த விண்ணை எட்டும் வரை போராடு. பெண்ணை பற்றி இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட பெண்ணின் பெருமையை உலக மகளிர் தின விழாவில் நம்முடன் பேசுவதற்காக சிங்கப்பூரில் உள்ள எஸ்ஐஎஸ் பிரிமியர் பிரைவேட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியான திருமதி ஜாய்ஸ் அவர்களை பற்றி சிறிய அறிமுகம். அவர்கள் சிங்கப்பூரில் மிகவும் அறியப்பட்ட ஆளுமைகளில் ஒருவர். சிங்கப்பூரில் உள்ள இந்திய தமிழ் முனைவர்களில் தம் கடின உழைப்பால் பல சாதனைகளை புரிந்து வருபவர். எஸ்ஐஎஸ் பிரிமியம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை வழிநடத்துவது மட்டுமன்றி தொழில் நுணுக்கங்கள் கற்றுத்தருவது, தொழில் முனைவோரின் ஆளுமை திறனை மேம்படுத்துதல், தொழில் பரிவர்த்தனை தொடர்பு குறித்த நுணுக்கங்கள் கற்றுத்தருதல் முதலானவற்றில் பயிற்சி அளிக்கும் ஆலோசனை நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இது குறித்த சான்றிதழ்கள் பலவற்றையும் உலகளவில் பெற்றிருக்கிறார். டோஸ்ட் மாஸ்டர் கிளப்பின் சிறப்பு சான்றிதழ் பெற்றுள்ள ஜாய்ஸ் கிங்ஸ்லி அவர்கள் மிக சிறந்த ஊக்கப்படுத்தும் பேச்சாளர். குறிப்பாக பெண்களின் ஆளுமை திறனை வளர்த்தெடுப்பதில் பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறார். சிங்கப்பூரில் சிறந்த பெண் ஆளுமைக்கான பல விருதுகளை பெற்றுள்ள திருமதி ஜாய்ஸ் கிங் சிங்லி சிங்கப்பூரின் லிட்டில் இந்தியா ஷாப்கீப்பர்ஸ் அண்ட் ஹெரிடேஜ் அசோசியேஷனின் துணைத் தலைவர் ஆவார். அந்த அமைப்பின் பெண்கள் குழுவை உருவாக்கி அதன் தலைவராக செயல்பட்டு வரும் திருமதி ஜாய்ஸ் சிங்கப்பூரில் பல்வேறு சிறப்பான நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருமதி ஜாய்ஸ் கிங்ஸ்லி நம் விழாவில் நம்மோடு உரையாற்றுவது நமக்கு பெருமையே. வாருங்கள் சகோதரி திருமதி ஜாய்ஸ் கிங்ஸ்லி அவர்களே. மிக்க மிக்க நன்றி திருமதி பரிமலா. பிரமிலா, பிரெஞ்சு உரையால் தமிழ் கலாச்சார மன்றம், பிரிட்டானிய இந்திய தமிழ் வானொலி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சர்வதேச மகளிர் தின விழாவில் என்னை பேச சொல்லி அழைத்தது குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னை உங்களுடன் இணைத்த திரு ஜான் ரிச்சர் அவர்களுக்கும் நன்றி. என்னுடன் எல்லா விஷயங்களையும் கோஆர்டினேட் செய்த திரு கிருஷ்ணராஜ் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு வந்து உன்னால் முடியும் தோழி. என்னுடைய ஸ்லைட்ஸ் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி. உங்களுள் எத்தனை பேர் இங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு ஒரு துடிப்போட இருக்கீங்க? நிச்சயமா என்ன எல்லாரையும் பார்க்க முடியல, கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்க. அதுல ஏதோ ஒரு தடங்கள் உங்களுக்கு ஏற்படுதா? ஏதோ வந்து சில விஷயங்கள் வந்து உங்களால ப்ரொசீட் பண்ண முடியாம இருக்கா? என்னது அது? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா லெட் மீ டெல் யூ அ குட்டி ஸ்டோரி. இதுதாங்கண்ணா, பல வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ஹாப்பி கோ லக்கி பர்சனா, எந்த ஒரு தலைமைத்துவ பொறுப்புகளையும் பெருசா இல்லாம வீடு உண்டு வேலை உண்டுன்னு நல்லா சந்தோஷமா இருந்தீங்க. எனக்கு வந்து இதை தவிர அந்த வேற எதுவுமே எனக்கு வந்து தேவைப்படுதுன்னு நான் நினைக்கல. ஆனா நீங்க வந்து ஏதாவது என்னை இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி என்னால என்னை பேச சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னால செஞ்சிருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு மேடையில என்னை பேச சொல்லியிருந்தாலும் என்னால முடிஞ்சிருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுதான், பயம், கவலை, இயலாமை, தன்னம்பிக்கை இல்லாமை, சந்தேகம், என்னால முடியுமா, இது போன்ற. ஏன்னா அந்த சமயம் எக்ஸ்போஷர் இல்லையா, நம்மளுக்கு ஜாலியா தெரிஞ்சிட்டு வேலை உண்டு வீடு உண்டுன்னு நல்ல வேற எதுவுமே எனக்கு தேவைப்படல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்ப தான் லீஷா, அதாவது முதல்ல என்னை அறிமுகம் செய்த மாதிரி லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மற்றும் மரபுடைமை சங்கம், ஏன்னா எங்க கடை வந்து லிட்டில் இந்தியா சிங்கப்பூரில் உள்ள லிட்டில் இந்தியால தான் இருக்கு. ஸோ அந்த தலைவர் வந்து அந்த சங்கத்துல சேர சொல்லி என்னை அழைத்திருந்தாரு. அப்ப நான் நினைச்சேன், ஐயோ என்னால முடியுமா, அங்க உள்ள சங்க உறுப்பினர்கள் எல்லாம் கை தேர்ந்த பிசினஸ் பீப்பிள், அவங்க வந்து வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள், நான் வந்து தகுதி பெறுவேனா, என்னால முடியுமா, இது போன்ற கேள்விகள் வந்து என்ன நானே கேட்டுக்கொண்டிருந்த வேலை. சரி வேண்டாம், இத வந்து இந்த இதை தவிர்த்தலாம் அந்த தருணத்தில் தான் நான் யோசிச்சேனா. சரி,
முயற்சி செய்துதான் பார்ப்போமே, வை நாட் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு நான் முடிவு செய்துதான் அந்த சங்கத்துல நான் வந்து தலைவரிடம் நான் சொன்னேன், சரி நான் வந்து சேர்றேன்னு சொன்னேன்னா. இப்போது இப்போது நான் நினைத்து பார்க்கறப்போ நல்ல வேலை நான் வந்து நான் சரின்னு சொன்னேன்னு சந்தோஷப்படுறேன். ஏன்னா இத்தனை வருஷமா 12 வருஷமா அந்த சங்கத்தின் மூலம் எனக்கு கிடைத்த அனுபவங்கள் எக்ஸ்போஷர்ஸ் எல்லாமே நினைச்சு பார்க்குறப்ப ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ அக்செப்டட். அதே மாதிரி தான் இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ்னு முதல்ல சொன்னாங்க இல்லையா, அதே போன்ற ஒரு வெல் விஷர் வந்து என்னிடம் வந்து அணுகினார், இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் வந்து நீ எடுத்து நடத்து, நீ வந்து பேச்சாளர் மன்றத்தில் வந்து சேருன்னு சொன்னப்ப நான் ரொம்பவே தயங்கினேன், எனக்கு அதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், இல்லை சார் என்ன எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்ன போது அவர் சொன்னார், இல்லைம்மா நான் முடிவு பண்ணிட்டேன், நீ கண்டிப்பாக இந்த கிளப்ல வந்து சேர்றேன், இந்த கிளப்பை வந்து நீ வழி நடத்த போற அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், சரி வை நாட் கிவ் இட் அ ட்ரை, முயற்சி செய்து தான் பார்ப்போமே, முழுசா முழு மன்னதோடு இறங்கி பார்ப்போமே அப்படின்னு இறங்கி அந்த கிளப்புடைய பொறுப்பை எடுத்து நான் முதல் முதலில் மேடையில் பேசும் அந்த முதல் பேச்சு தர வேண்டிய நாளும் வந்தது. ரொம்ப பயந்து போயிருது, எப்படி எல்லாருக்கும் முன்னாடி பேசுறது, அந்த தயாரிச்ச அந்த அந்த ஸ்கிரிப்டை கூட நான் எங்கேயும் வைக்காம கட்டி பிடிச்சிட்டு கையிலேயே இறுக்கி பிடிச்சிட்டு நான் இருந்தேனா. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில வந்து என்னுடைய சக போட்டியாளர்கள் வந்து ஒருத்தர் வந்து திருப்பத்தூர் தேர்தலில் நிற்கும் ஒரு அரசியல்வாதி, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கவிதைகள் எழுதுவார், இவங்களோட நான் அப்படி மிரண்டு போய் நான் என்னுடைய முதல் பேச்சை நான் மேடையில கொடுத்தது. ஆனா என்னன்னா அன்னைக்கு பெஸ்ட் ஸ்பீக்கர் அவார்டு எனக்கு தான் கிடைச்சது. அந்த விஷயத்த நான் இப்ப நான் யோசிச்சு பல வருஷங்கள் ஆயிருச்சு, 10 வருஷங்கள் ஆயிருச்சு, யோசிச்சு பார்த்தேன்னா நல்ல வேலை நான் அன்று வேண்டான்னு சொல்லாமே ஐ கிவ் இட் அ ட்ரைன்னு முடிவு செய்து அந்த கிளப்ல சேர்ந்த அந்த அனுபவம், அன்னைக்கு எனக்கு பெஸ்ட் ஸ்பீக்கர் கிடைத்த அந்த கான்ஃபிடென்ஸ் தான் என்னை இத்தனை வருஷம் வந்து பல விஷயங்களை என்னை சாதிக்க வைத்திருக்கிறது. நான் இந்த என்னுடைய இரண்டு அனுபவங்களை நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் வந்து இஃப் யூ பிலீவ் இன் யோர் செல்ஃப், உங்களால முடியும்னு நினைச்சு நீங்க முழு மனதோட நீங்க அந்த காரியத்துல நீங்க ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து வெற்றி கிடைக்கும். இப்போ வந்து லீஷான்னு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதே மாதிரி இந்த லீஷாவில் நான் சேர்ந்த ஒரு மறு வருஷமே எனக்கு லீஷா பெண்கள் பிரிவை அமைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதாவது இது வந்து என்னுடைய குழந்தை மாதிரி நான் உருவாக்கின ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின் மூலம் நாங்கள் வந்து 8 வருஷம் ஆகுது, ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு 20 நிகழ்ச்சிகளாவது பெண்களுக்காக செய்வோம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், நட்புறவு கூட்டங்கள், அந்த மாதிரி பெண்கள் முன்னேற்றத்துக்காக நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் செய்து வரோம். அந்த 2012 ஆரம்பிச்ச இந்த கமிட்டி வந்து எங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லா பிரபலம் ஆயிடுச்சு. மறு வருஷமே வந்து செய்தித்தாளில் வானொலியில தொலைக்காட்சியில நாளிதழ்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து நிறைய கவரேஜ் கொடுத்தாங்க. மேலும் வந்து இந்த தலைமைத்துவ பொறுப்புகள் அதிகரிக்க நான் என்னையே வந்து மேம்படுத்தி கொள்ளணும்னு நினைச்சுதான் இந்த எட்டிக்கெட் அண்ட் இமேஜ் காசஸ்ல போய் நான் சேர்ந்தேன். ஆனா நான் சேர்ந்த காஸ் வந்து ட்ரெயின் த ட்ரெயினர் காஸா இருந்ததுனால நானே ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினர் ஆனேன். அதன் மூலம் வந்து கிரியேட்டிங் ஏ கிளாஸ் கார்பரேட்ஸ் எல்எல்பின்னு ஒரு நிறுவனத்தை நான் உருவாக்கி இது போன்ற காசஸ் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது வணிக நற்பண்புகள், வணிக நற்தோற்றம், டைனிங் எட்டிக்கெட், இன்டர்வியூ நியூவான்சஸ் போன்ற நெறிகளை சொல்லிக் கொடுக்கும் ஒரு பயிற்சிகள். இதுக்கெல்லாம் மேல என்னுடைய முதுகெலும்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, என் தந்தை வந்து தமிழ்நாட்டில் கூத்தலூர் என்ற கிராமத்துல பிறந்தவர். அவர் சிங்கப்பூருக்கு 14 வயசுல இங்க வந்துட்டு இங்க அவர் ஆரம்பிச்சு வச்ச இந்த நிறுவனம் மீட் அண்ட் போல்ட்ரி டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஸோ இதுதான் வந்து எனக்கு இப்ப மெயினான ஒரு பிஸ்னஸ். ஸோ இப்ப சென்ற வருடம் வந்து 2020 புத்தாண்டுல வந்து நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு
கொரோனா வைரஸ் வந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கணும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்படி இருக்கிற சூழ்நிலை சிங்கப்பூர்ல வந்து ஒரு 4 மாத காலம் வந்து சர்க்கிட் பிரேக்கர் இம்போஸ் பண்ணாங்க. அதாவது எல்லா கடைகளும் மூடணும், உணவு சம்பந்தப்பட்ட கடைகளை தவிர எல்லா கடைகளும் மூடப்படணும். அப்படி இருக்க சூழ்நிலையில நான் வந்து சில சமயங்கள் வந்து டக்கு டக்குன்னு முடிவெடுத்தால் நமக்கு தான் நல்லது. ஸோ இந்த மீட் அண்ட் போல்ட்ரி பிஸ்னஸ்ல 60 வருஷமா இருந்த நாங்க, நான் வந்து சீஃபுட்டையும் ஆரம்பிச்சேன். மக்களுக்கு வந்து இந்த காலத்துல வந்து எல்லாமே ஒரே குறைக்குள் கிடைக்கட்டுமேனு சீஃபுட் பிஸ்னஸ் நான் ஒரு அப்பதான் ஆரம்பிச்சேன். மேலும் வந்து லாக்டவுன் மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து ஹோம் டெலிவரியும் நான் வந்து முடிவெடுத்து உடனே நான் வந்து ஆரம்பிச்சேன். எல்லாமே போன வருஷம் அந்த பெண்டமிக் சமயத்துல தான் இந்த இதெல்லாம் நான் ஆரம்பிச்சது. மேலும் வந்து ஒருத்தர் பாத்துக்க முடியாது இல்லையா. இப்ப வந்து சிங்கப்பூர்ல என்னன்னா, உங்களை வயதான பெற்றோர்களை கூட போய் நீங்க சந்திக்க கூடாதுன்னு சொன்னாங்க, விசிட்டிங்கே இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கப்ப நம்மளுடைய அன்புக்குரியவர்களுக்கு நம்ம ஏதாவது அனுப்பணும்னு நினைப்பாங்களே மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிஃப்ட் ஹேம்பர் சீ ஃபுட் அண்ட் மீட் பண்டல்ஸ் உருவாக்குனேனா. பிறகு வந்து இந்த சீஃபுட் பண்டில்ஸ்லேருந்து நான் வந்து மெதுவாக ஃப்ரூட் ஹேம்பர்ஸ் ஆரம்பித்தேன். அப்புறம் இந்த சாக்லேட் ஸ்நாக்ஸ் முழுசாக அந்த ஹேம்பர் பிஸ்னஸ்க்குள்ளே நுழைஞ்சிட்டேங்க. ஹேம்பர்ஸ் பிஸ்னஸ்லேருந்து புக்கே பிஸ்னஸ்க்கும் நான் வந்து ப்ரோக்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெண்டமிக் சுச்சுவேஷனில் ஆரம்பிச்சது தான். ஹேம்பர் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தனால நான் வந்து C3 ப்ரீமியம் ஹேம்பர்ஸ் பை ஜாய்ஸ் கிங்ஸ்லின்னு நான் சொந்த பிராண்ட்லேயும் நான் ஆரம்பிக்க செஞ்சேன். அப்புறம் பார்த்தி சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் அவ்வளவா ஹேம்பர் பிஸ்னஸில் இல்லை, அதுவும் வந்து பெண்கள் வந்து அவ்வளவா ஹேம்பர் பிஸ்னஸில் இல்லை. அப்போ தான் நான் நினச்சேன், இந்த உலகத்தில் வந்து ஹேம்பர்ஸ் எவ்வளவோ இருக்கிறப்ப யாருமே வந்து சாரி ஹேம்பர்ஸ்னு ஒன்று தயாரிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் வந்து சாரி ஹேம்பர்ஸை உருவாக்க ஆரம்பித்தேன். இது வந்து நல்ல வரவேற்பு பெற்றது. எஸ்பெஷலி இவன் ஜென்டில்மேன் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஆஹா இனி என் ஒய்ஃப்க்கு வந்து ஐடியாஸ் இருக்கு, கிஃப்டிங் ஐடியாஸ்லாம் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மேலும் வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த பெண்டமிக் சுச்சுவேஷன், இப்போ வந்து பிஸ்னஸ் உலகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறி போச்சு. மக்கள் வந்து சுலபமான வழிகளில் தான் தேடுறாங்க, எப்படி சீக்கிரமாக வாங்கலாம், எப்படி சீக்கிரமாக சமைக்கலாம், அந்த மாதிரி வழிகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கல வந்து ரெடி டு குக் மீட்ஸ்னு நான் உருவாக்கினேன். எங்கள் சொந்த SIS பிராண்ட்லேயே வந்து SIS செஃப் கனெக்ஷன் ரெடி டு குக் மீட்ஸ் தயாரித்தேன். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எல்லா மக்களும் வந்து ரொம்ப சுலபமான வாங்கும் வழிகளை தேடி இருக்காங்க. அதனால எங்கள் தந்தை வந்து 60 வருஷமாக அவங்க நடத்தி கொண்டிருக்கும் அதே ஸ்டைலில் நான் வந்து தொடர்ந்து நடத்துறது கஷ்டம். நான் காலத்துக்கு ஏற்ப நானும் மாறி தான் ஆகணும். அதனால இப்போ இ-காமர்ஸ்க்குள்ளே போயிட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு தாய், நான் ஒரு மனைவி, மாம் மாஸ்டர் ஆஃப் மல்டி டாஸ்கிங் இல்லையா. நீங்க எல்லாருமே இப்படிதான் இருக்கீங்க இல்லையா, எல்லா பெண்களுமே. ஸோ எனக்கு வந்து 2 மகள்கள் இருக்காங்க. மூத்த மகள் வந்து 26 வயசு, அவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம். இளைய மகள் வந்து 21 வயசு, யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்காங்க. என் சிறிய குடும்பம், என் கணவர் கிங்ஸ்லி. ஸோ குடும்பம், சங்கம், அத்தனை இதையும் எப்படி எல்லாருமே, என்ன நான் மட்டும் இல்லை பலரும் அங்கே வந்து பல விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க. ஸோ என்னுடைய சீக்ரெட் என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க, இதுதான் பதில். 1440 1440. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளில் 1440 நிமிஷங்கள் இருக்குது. அதில் 440 நிமிஷங்கள் நீங்கள் தூங்கினாலும் மிச்சம் உங்கள் கையில் வந்து 1000 நிமிஷங்கள் இருக்குது. அதை எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அது தாங்க எவ்வளவோ சாதிக்கலாம் நம்ம. அதுக்கும் மேலே பாசிட்டிவ் திங்கிங். நான் எப்போவுமே வந்து ஒளிமயமான எண்ணங்களே வந்து விரும்புவேன். ஏதேனும் ஐ மீன் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஏதேனும் சங்கடமான விஷயங்கள் நடந்தாலும் ரொம்ப ஃபாஸ்டாக ரிகவர் ஆயிடுவேன். அது வந்து பின்னாடி போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், நடக்க வேண்டிய காரியங்களை பார்த்துக்கிட்டு நம்ம போயிட்டே இருப்பேன் நான். இப்போ வந்து என்னுடைய 8 வருஷ கால அனுபவம் மகளிர் பிரிவில் தலைவியாக பல பெண்களோட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது,
பெண்களை நான் நாலு விதமா பிரிச்சிருக்கேன் நாங்க. டைப் ஒன், டைப் டூ, டைப் த்ரீ, டைப் ஃபோர். இப்ப முதல்ல நீங்க ஒரு ஸ்மைலி பாக்குறீங்க இல்லையா, அது வந்து டைப் ஒன். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, எனக்கு இப்ப இருக்கிறது போதுமே, இதை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் முதல்ல இருந்தேன் இல்லையா, அந்த மாதிரிங்க. நான் சந்தோஷமா இருக்கேன், ஜாலியா இருக்கேன், இதுக்கு மேல எனக்கு வீடு எனக்கு ஒன்று தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க டைப் ஒன். அங்கே முன்னேற்றம் இல்லை. அந்த கண்ணை மூடிட்டு ஒருத்தங்க இருக்காங்க டைப் டூ, அவங்க என்னன்னா தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இருப்பாங்க சில பெண்கள். அதுதான் அங்கேயும் வந்து முன்னேற்றம் இல்லை. டைப் த்ரீயை பார்த்தீங்கன்னா தலையை சொரிஞ்சிட்டு இருக்காங்க ஒருத்தங்க. அவங்க யாருன்னா தன்னை சுத்தி இருக்கிற வாய்ப்புகள் எல்லாமே தெரியும், ஆனா மனசுக்குள்ள சந்தேகம், பயம், கவலை, ஐயோ அப்பா என்ன சொல்லுவாங்க, ஐயோ கணவர் விடுவாரா, ஐயோ பிள்ளைங்க சின்னதா இருக்கீங்க, என்னால செய்ய முடியுமா, இது போன்ற மனக்குழப்பங்களாலே வந்து அவங்க எதையுமே தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. அங்கேயும் முன்னேற்றம் கிடையாது. நீங்க டைப் ஃபோர் கடைசியா ஒரு கோப்பையை தூக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தாங்க தன்னை சுற்றி இருக்கிற வாய்ப்புகள் அனைத்தையும் வந்து தெரிந்து கொண்டு அதை நோக்கி செயல்பட்டு வெற்றி அடையிறவங்கள் தான் அந்த டைப் ஃபோர். இப்ப பெண்களே, நீங்கள் எந்த டைப் என்று நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஸோ பிலீவ் இன் த இம்பாசிபிள் அண்ட் மேக் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. என்னுடைய அனுபவங்களை வந்து நான் இவ்வளோ தூரம் நான் ஷேர் பண்ணது வந்து முக்கிய காரணம் என்னன்னா, எதுவுமே தொடக்கத்துல வந்து கஷ்டமாக தான் தெரியும், சந்தேகமாக தான் தெரியும், என்னால் முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கிறப்ப அதில் வந்து படிப்படியாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் முழுசாக நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி உங்களுக்கு தான். அவ்வளோதாங்க இந்த சர்வதேச மகளிர் கொண்டாட்டத்தில் என்ன பேச சொல்லி அழைத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. Thank you. வாழ்த்துக்கள். தலைமை பொறுப்போடு உங்களை எவ்வாறெல்லாம் மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், மேம்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதை ஒரு திரையின் மூலமாக எங்களுக்கு மிக அற்புதமாக விளக்கினீர்கள். பல்வேறு சிறந்த தொழில்முறை உத்திகளை பயன்படுத்தி எவ்வாறு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதையும் பகிர்ந்தீர்கள். அதற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. முக்கியமாக சாரி ஹாம்பர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததாக நாலு வகை பெண்களையும் வகைப்படுத்தி உலகை ஆள ஓடிவா பெண்ணே என்று கோப்பையை தூக்கி காட்டி எங்களை உற்சாகப்படுத்திய உங்களுக்கு பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் அன்போடு நன்றிகளை கூறி வாழ்த்துகின்றோம். மேலும் மேலும் ஒளிமயமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒளிரட்டும். நன்றி. அடுத்ததாக நம்மிடையே இணைய வருகின்றார் ஜோதியின் சுடராய் சொற்பொழிவாற்றி தமிழ் மகளாய் வளம் வரும் முனைவர் சக்தி ஜோதி அவர்களை வரவேற்க பிரான்ஸ் உரையாள் தமிழ் கலாச்சார மன்றத்தின் பொருளாளர் திரு வேல்முருகன் அவர்களின் துணைவியார் திருமதி ரதிகலா வேல்முருகன் அவர்கள் வருகின்றார். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்பதை நன்கறிந்து வளர்ச்சி பணியில் ஈடுபட்டு தாங்களும் வாழ்ந்து பிறரும் வாழ பெண்கள் வழிவகை செய்கிறார்கள். முன்னேற்ற பாதையில் முனைந்து சென்று நாடு உயர மேன்மையுத தங்களை அர்ப்பணிக்கின்றனர். கட்டமைக்கப்பட்டவற்றில் கட்டுப்பட்டு இருந்தோம், வீது கொண்டு எழுந்தோம், மின் உயர முயற்சி செய்தோம், அன்று முடியவில்லை, இன்று செய்து முடிப்போம். இதற்கேற்ப திருமதி சக்தி ஜோதி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாத கிராமமான ஐயம்பாளையத்தில் வசிக்கிறார். தமிழில் முதுகலை பயின்ற இவர் சங்க இலக்கியத்தில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். இதுவரையில் 12 கவிதை தொகுப்புகளும் 2 கட்டுரை நூல்களும் வெளியாகியுள்ளன. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் இவருடைய கவிதைகள் பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசின் நூலக விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, சிற்பி இலக்கிய விருது, தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை விருது, எஸ்ஆர்வி பல்வி விருது உள்ளிட்ட விருதுகள் இவரது நூல்களுக்காக பெற்றவை. சமீபத்தில் தென்னிந்திய பதிப்பகம் மற்றும் சங்கத்தின் பாப்பாசி வழங்கும் தமிழகத்தின் சிறந்த பெண் எழுத்தாளருக்கான விருதும் பெற்றிருக்கிறார். தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கி, தமிழக அரசின் வேளாண்மை துறை மற்றும் சமூக நலத்துறை ஆகியவற்றோடு இணைந்து தனது சமூக பணி நிறுவனத்தின் மூலம் வேளாண்மை மற்றும் பெண்களின் சுயசார்பு மேம்பாட்டிற்கான ஆக்கப்பணியார். இந்திய அளவில் மட்டுமில்லாமல் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாட்டுக்கு தமிழ்ச் சங்கங்களில் பேசி வருகிறார். இவர் இலக்கியம், வேளாண்மை, பெண்கள் முன்னேற்றம் குறித்து 200 மேற்பட்ட கல்லூரிகளில் உரையாற்றியுள்ளார். பணி நிமித்தமாக அரசின் அழைப்பின் பேரிலும்
தனிப்பட்ட பயணமாகவும் அமெரிக்கா, போர்ச்சுகல், இஸ்ரேல், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இலங்கை, சீனா போன்ற நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார். சமூக பணிகளுக்காகவும் மாநில அளவிலான பல்வேறு விருதுகள் பெற்றிருக்கிறார். குறிப்பாக மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக சிறந்த இளையோர் விருது பெற்று இந்திய சீன நல்லிணக்க தூதுக்குழுவில் இடம்பெற்று தமிழகம் சார்பாக சீனா சென்று வந்திருக்கிறார். அவரது பணி மேலும் சிறக்க வாழ்த்தி நம்முடன் உரையாட அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பிரான்ஸ் ஒரேனியல் தமிழ் கலாச்சார மன்றத்திற்கு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரித்தானி இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலி நிறைவேற்றினருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்திய நிகழ்த்திய அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் இந்த நிகழ்விற்காக என்னை ஒருங்கிணைத்த தம்பி ஜான் ரிச்சர்ட் அவர்களுக்கும் இந்த நிகழ்வு தொடக்கத்திலிருந்து இப்போது வரை இன்று வரை இதை ஒழுங்கு செய்த திரு கிருஷ்ணராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த நிகழ்வை தொடக்கத்திலிருந்து மிக அற்புதமாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜயலட்சுமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும். என்னை இந்த நிகழ்விற்காக வரவேற்று அறிமுகம் செய்த ரதிகலா வேல்முருகன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு. இந்த நிகழ்வில் இந்த தொடக்கத்தில் குழந்தை நவீனா அவர்கள் பாடிய அந்த பாடல், தொடர்ச்சியாக பேசிய பேச்சு, இனிமேல் இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு இடம், எத்தனை முக்கியமான ஒரு நிகழ்வு என்றால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து ஓரிடத்தில் நிறுத்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இதை நான் பார்க்கிறேன். கவிதாஜ் அவர்கள் ஜவஹர் அவர்கள் பேசின பேச்சு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பேச்சாக நாம் அதை கருத்தில் கொள்ள முடியும். ஒரு மிக இயல்பான ஒரு பேச்சு. என்னால் பாப்பம்மாவில் தொடங்கி வைகை செல்வியினுடைய கவிதையை சொல்லி வேண்டாம் என்கிற ஒரு பெண்ணை பற்றிய ஒரு தகவலோடு நம்மோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்றால், ஜாய்ஸ் கிங்ஸ்லியினுடைய பேச்சு வேறு ஒரு விதமான ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சாக இருந்தது. யாரெல்லாம் மனம் தளர்ந்து இருப்பார்களோ ஒரு குறிப்பிட்ட வயதில் பெண்களுடைய மனமானது தளர தொடங்கும். ஒரு குறிப்பிட்ட வயது என்று சொல்லும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு மாதம் அந்த பெண்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு இடர்பாடுகள் சந்தர்ப்பத்தில் கூட பெண்கள் மனம் தளரக்கூடிய இடத்தில் ஜாய்ஸ் கிங்ஸ்லியுடைய பேச்சானது அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஏன்னா அவங்க சொன்ன இடம் வந்து தன்னை குறித்த ஒரு புகைப்படத்தோடு தொடங்கி இன்றைக்கு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை அவர்கள் சொல்லும் போது, இரண்டு குழந்தைகளுக்கு தாய் நான் என்று அறிமுகம் செய்து கொள்ளும் போது, இதைவிடவும் ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய பெண்களை பாராட்டக்கூடிய ஒரு பேச்சு என்பது நாம் சொல்ல முடியாது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு கவிதா அவர்களுக்கும் ஜாய்ஸ் கிங்ஸ்லிக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த இடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த பெண்கள் தினத்தை, சர்வதேச மகளிர் தினத்தை குறித்து நாம் கொண்டாடக்கூடிய இந்த நாட்கள், இதற்காக நாம் அடைந்த போராட்டம், பலி, துயரம், உயிரிழப்புகள், அப்படி பல்வேறு விஷயங்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இடத்தை நாம் சற்று யோசித்து பார்த்தால் அது எந்த இடத்தில் தொடங்கியது என்றால், நெசவு செய்யக்கூடிய பெண்கள் இடத்திலிருந்து அது நமக்கு தொடங்கியது. நெசவாள பெண்களுக்கு தான் முதல் முறையாக ஒரு 16 மணி நேரம் வேலையிலிருந்து 8 மணி நேர வேலையாக மாற்றி அந்த இடத்திலிருந்து போராட்டம், முதல் அலை பெண்ணியம், இரண்டாம் அலை பெண்ணியம், மூன்றாம் அலை பெண்ணியம் என்று அது நமக்கு மெல்ல மெல்ல அது ஒரு வேறு ஒரு இடத்திற்கு அது மாற்றம் பெறுகிறது. ஆனால் இன்றைக்கும் நம்முடைய வாக்குரிமைக்காக, பேறுகால விடுப்புக்காக, சமமான ஊதியத்திற்காக போராடக்கூடிய பெண்களும் நாடும் நம்ம எதிரே இருக்கத்தான் செய்கிறது. நாம் எத்தனையோ பெண்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல நாடுகளில் பெண்களுக்கு இன்னமும் கூட வாக்குரிமை இல்லை, இன்னமும் சமமான விடுப்பில்லை, இன்னமும் கூட ஒரு கல்வி கற்று ஒரு பணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஊதியம், அன்ஆர்கனைஸ்டாக வேலை செய்யக்கூடிய இடத்துல உடல் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஊதியமானது மிக குறைவாக இருக்கிறது. நாம் சாப்பிடக்கூடிய, நம்முடைய பசியை ஆற்றக்கூடிய, நிலத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடியதெல்லாம் ஆண்களாக இருக்க, வயல்வெளியில் நாள் முழுக்க குனிந்தே வளைந்தே தன் உடல் கருக்க மேனி கருக்க சகதியில் நிற்கக்கூடிய அந்த பெண்ணுக்கான ஊதியம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. இந்த இடத்தையெல்லாம் நாம் கருத்தில் கொள்வது கொள்ளக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில், நாம் போராடக்கூடிய இடத்தில் தான் இன்னமும் நாம் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் நான் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான இடத்தை நம்ம பார்க்கணும். என்னன்னா, இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு சக்தியே பசிதான். பசியும் காமமும் தான் மனிதனை இயக்கி கொண்டு வந்ததாக நீட்சே சொல்கிறார். உலக வரலாறும் அதைத்தான் நமக்கு காட்டுகிறது.
இந்த இடத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், வேட்டை சமூகமாக ஆதி சமூகமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் வால்காவிலிருந்து கங்கை வரை என்கிற ஒரு கதையை அது கதையாக அல்லது சரித்திரமாக கொள்ளக்கூடிய அவதானித்து எழுதக்கூடிய ராகுலர் சாங்கர்தியாயனுடைய அந்த புத்தகத்தை நாம் வாசித்தால் இந்த மனித குல வரலாறு நமக்கு ஓரளவுக்கு புரியும். இந்த மனித குல வரலாறில் எப்போது இந்த வேட்டை சமூகமாக இந்த சமூகம் இயங்கியதோ அப்போது தாய் தலைமையேற்று நின்றார். தாய் வழி சமூகமாக இருந்த நாம் தந்தை வழி சமூகமாக மெல்ல மெல்ல நாம் மாற்றம் பெற்று நடந்து வந்தோம். இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பெண்கள் மீது செலுத்தக்கூடிய வன்முறை, அதி ஆதிக்கம், பெண்கள் மீது நிகழ்த்தக்கூடிய அத்தனை ஒடுக்குமுறைகளும் அல்லது பெண்களுக்கு நிகழ்த்தப்படக்கூடிய அவமதிப்புகள், பெண்தானை சாதித்து விட்டால் அப்படின்னு சொல்லி உடல் தோற்றத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு நிகழ்த்தக்கூடிய அவமதிப்புகள் இத்தனையும் நாம் நிகழ்வதற்கு அல்லது கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டங்களுக்கு தொடக்கம் என்பது தந்தை வழி சமூகமாக இந்த சமூகம் மாற்றம் பெற்ற ஒரு நாளை நாம் சொல்லலாம். ஆனால் அதற்கு முன்பு தாய் வழி சமூகமாக இருந்த அந்த பெண் என்ன செய்தா அப்படின்னா, ஒரு காட்சியை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அது என்ன காட்சி அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பெண் பேறுகால பேற்றிற்காக ஒரு குகையில் அவள் தனித்திருக்கிறாள். குகையில் தனித்திருக்கக்கூடிய ஒரு பெண் என்ன செய்கிறாள் என்றால், அவள் சாப்பிடக்கூடிய பழத்தையோ அல்லது ஒரு காயில் இருக்கக்கூடிய ஒரு காயில் இருக்கக்கூடிய விதையையோ அந்த பழத்தில் இருக்கக்கூடிய விதைகளையோ எடுத்து அவ வந்து என்ன பண்றானாக்க, ஒரு தூரை எறிகிறாள். அவ பக்கத்துல இருக்க ஒரு நிலத்துல போய் அது விழுது. நிலத்துல அது விழும்போது அது என்னவாக மாறுகிறது என்று சொன்னால், அந்த நிலத்தில் அது விழுந்த சந்தர்ப்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா மண் மூடுது, மழை வருது. மழை வர தொடங்கின உடனே அது மெல்ல ஒரு மூன்றாம் நாளோ ஐந்தாம் நாளோ பன்னிரெண்டாம் நாளோ மெல்ல அது முளை விட்டு துளிர்த்து தாவரமாக வருகிறது. அவள் கண்ணெதிரே அதை பார்க்கிறாவ. இதுதான் இந்த காட்சி தான் ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி. ஒரு பெண் தன் உடலில் மெல்ல மெல்ல நிகழக்கூடிய மாற்றமானது இன்னொரு உயிரை அவள் உற்பத்தி செய்யக்கூடிய கருவியாக அவள் தன்னை பேறுகால பேச்சிற்காக அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் தன் கண்ணெதிரே அவள் தூக்கி எறிந்த ஒரு விதையிலிருந்து ஒரு உயிர் உற்பத்தி அவரை பார்க்கிறார். இரண்டும் ஒன்றென கருதுகிறாள். இந்த நிலம் எப்படி இன்னொரு உயிரை தருகிறதோ அதே போல பெண்ணும் இன்னொரு உயிரை உற்பத்தி செய்கிற உற்பத்தி என்பது தன்னை போல அல்லது ஒன்றிலிருந்து இன்னொரு புதிய ஒன்றை உருவாக்குவது உற்பத்தி. இந்த உலகம் முழுக்க நடக்கக்கூடிய அத்தனை உற்பத்தியும் ஒன்றிலிருந்து இன்னொன்றாக உருவாவது. அப்படி ஒரு உற்பத்தி சாதனமாக பெண் இருக்கிறாள். இந்த உற்பத்தி சாதனமாக இந்த நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய இடத்தில் ஆணினுடைய மனமானது பெண் உடலை கையகப்படுத்த தொடங்குகிறது. இவ்வாறுதான் மெல்ல மெல்ல தாய் வழி சமூகத்தில் இருந்த ஒரு பெண் தந்தை வழி சமூகத்திற்கு உட்படுற காலகட்டத்தில் அவளுடைய உடல் இந்த நிலத்திற்கு ஒப்பானதாக மாறுகிறது. நம்மிட நிறைய திருக்குறளும் அல்லது நிறைய சொல்லாடல்கள் கூட நம்மிடம் உண்டு. எப்படி என்றால், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று சொல்லக்கூடிய ஒரு குரலாக இருக்கலாம். இளம் என்று அசையை இருப்பாரை காணின் நிலம் என்றும் நல்லால் நகும் என்று சொல்லக்கூடிய ஒரு திருக்குறளாக இருக்கலாம். அல்லது நாம் பேச்சாக எதை பேசும் போதும் ஒரு பெண் நிலம் போல ஒரு பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடமாக இருக்கலாம். ஏன் பெண்ணையும் நிலத்தையும் ஒப்பீடு செய்கிறார்கள் என்கிற கேள்வி பலருக்கும் இருக்கும். அப்ப நம் மண்ணும் மாதிரி அப்படியே கிடக்கணுமா அப்படின்னு கேட்கிறவங்க இருப்பாங்க. மண் அப்படி கிடப்பதல்ல, அது உற்பத்தி சாதனை. அந்த உற்பத்தி பெண்ணிடம் ஐம்பூதங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆண்களை விடவும் பெண்கள் வேறு ஒரு ஆண்களும் பெண்களும் சமம் அல்ல. ஒரு நாளும் இருவரும் சமம் என்கிற இடத்திற்கு நான் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆண்களும் பெண்களும் ஒருவர் ஒருவரை விட ஒருவர் மேல் அப் என்றும் சொல்ல முடியாது, சமம் என்றும் சொல்ல முடியாது. பெண் ஒரு படி ஆணை விட மேல் என்றுதான் நான் பார்க்கிறேன். இது என்னுடைய கருத்தாக இருந்தாலும் பல்வேறு மானுடவியல் தோற்றத்தில் இருப்பவர்களும் இந்த உற்பத்தி என்கிற அடிப்படையில் பெண்ணை ஒரு படி மேலாகத்தான் பார்க்கிறார்கள். ஒரு படி மேலான பெண்ணை பாதுகாக்கக்கூடிய இடத்திலிருந்துதான் மெல்ல மெல்ல அவள் உடல் மீதும் மனம் மீதும் வன்முறை நிகழ்த்தப்படுகிறது. ஒரு நிலமும் நீரும் பெண்ணினுடைய உடலாக மனதாக இருக்கிறது. நெருப்பு என்பது பெண்ணுடைய அறிவாக, காதலாக, காமமாக, கற்பாக, அவளுடைய அத்தனை உணர்வு ரீதியான அத்தனையுமாக அந்த நெருப்பானது இருக்கிறது. ஆகாயமும் அவளுடைய காற்றும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவளுடைய ஆளுமை திறனை காட்டுகிறது. ஐம்பூதத்தில் இந்த ஐந்து பூதங்களும் நிலமும் நீரும் பெண் உடலாக, நெருப்பு என்பது அவளுடைய மன உணர்வுகளாக, ஆகாயமும் காற்றும் அவளுடைய ஆளுமையாக வெளிப்படக்கூடிய ஒரு இடத்தை தான் நாம் பெண்களிடம் அதிகமாக பார்க்கலாம். ஔவையாரினுடைய பாடலை நாம் எடுத்துக்கணும். அதாவது உலகம் முழுக்க வந்து பல்வேறு கவிஞர்கள் இருக்கலாம். உலகம் முழுக்க எழுதிய பல்வேறு கவிஞர்கள் எழுதிய காலகட்டத்தில் பழங்காலத்தில் ஒரு 6000-5000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் முழுக்க இருந்த பெண்களில்
வேதகால பெண்களும் அல்லது மேற்கு நாடுகளில் இருந்த பெண்களையும் விட தமிழில் மிக அதிகமாக எழுதியுள்ளார்கள். 474 புலவர்கள் இருந்த இடத்தில் 10% அதிகமாக பெண்கள் பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். 45 பெண்பார் புலவர்கள் அவர்களை முக்கியமானவராக ஔவையார் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க கூகுள்ல போய் ஆன்சியன்ட் போயட்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம், விமன் போயிட்னா ஔவையாருடைய பெயர் தான் முதலில் இருக்கும். அந்த ஔவையார் சொல்றாங்க, இந்த நாடு வந்து இந்த நிலமானது மேடாக இருக்கலாம், பள்ளமாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், பள்ளத்தாக்காக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அந்த நிலம் நல்ல நிலமாக இருக்கணும்னு சொன்னா அந்த நிலத்தில் வாழக்கூடிய ஆண் நல்லவனாக இருக்கணும்னு சொல்றாங்க. எவ்வளி நல்ல ஆதவர் அவ்வளி நல்லை வாழிய நலனே அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. அப்போ ஒரு பெண் நல்லவளாக, பலன் தரக்கூடியவளாக, இந்த உலகத்தை ஒழுங்கு செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆண் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சமூகத்தை இயக்கக்கூடிய இடத்தில், இந்த சமூகம் நல்ல விதமாக இயங்கக்கூடிய இடத்தில் பெண்ணினுடைய செயல்பாடு என்பது மிக முக்கியமானது என்பதைத்தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். உற்பத்தி சாதனமாக மட்டுமே பெண்ணை பார்த்து பெண்ணை தனக்கு ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தாமல் அவளை மூல சக்தியாக இந்த சமூகம் இயங்கக்கூடிய ஒரு இடமாக கருதியவர்கள் ஏராளம். அப்படி கருதியவர்கள் மிக முக்கியமானவர் நம்முடைய மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதையில் வரும் தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி கூறுவார். சில்லையாடி வள்ளியம்மை என்ற ஒரு பெண்ணை நான் சந்திக்காது போயிருந்தால் இந்திய தேசிய போராட்டத்தில் நான் பங்கெடுத்திருக்கவே மாட்டேன் என்று மகாத்மா காந்தி சொல்கிறார். கேப்டன் லட்சுமி என்கிற பெண்ணை நாம் சொல்லலாம். அவர் நேதாஜியை சந்தித்த போது மிக நீண்ட கூந்தலும் அழகிய தோற்றமுமாக போய் நின்ற அந்த பெண் மறுநாள் தன்னுடைய கூந்தலை வெட்டி ஒரு ஆணை போல உடையணிந்து ஒரு போருக்கு செல்லக்கூடிய இடத்தில் தன்னுடைய உடலையும் தன்னுடைய தோற்றத்தையும் அவள் மாற்றிக்கொண்டு உடைகளையும் மாற்றிக்கொண்டு போய் நின்றிருக்கிறார். அப்ப இந்த மாதிரியான பெண்களால், இந்த பெண்களின் வரலாறுகளால் ஆனதுதான் நம்முடைய இன்றைய நிலை என்று சொல்லலாம். அப்படியாக பெண்கள் வேளாண்மையை கண்டுபிடித்தார்கள். எப்படித்தான் நிலத்தில் இருந்து ஒரு உயிர் வருவதை பார்த்தாலோ அந்த வேளாண்மை அவள் தான் கண்டுபிடிக்கிறார். வேளாண்மையை கண்டுபிடிப்பதற்கான பொழுதும் காத்திருப்பும் பெண்ணிடம் இருந்தது. அதிலிருந்து ஒரு பெண் நெசவினை கண்டுபிடிக்கிறார். இன்றைக்கு நாம் உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய உடைகளுக்கு வடிவமைப்பாளர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். இந்த தொழில்நுட்பம் ஆண்கள் கையில் இருக்கிறது, ஆனால் தொடங்கிய இடம் பெண் தொடங்கியது. என் உணவு உற்பத்தியில் பெரும்பான்மையும் இருப்பது ஆண்களாக இருக்கிறார், தொடங்கிய இடம் பெண்ணாக இருந்தார். பால் உற்பத்தியை தொடங்கிய இடம் பெண்ணாக இருந்தது, இன்றைக்கு அந்த பால் உற்பத்தியின் தொழில்நுட்பம் ஆண்களின் கையில் இருக்கிறது. இவ்வாறாக மெல்ல மெல்ல தொழில் தொடக்கம் எல்லாம் பெண்களாக இருக்க, அது தொழில்நுட்பம் படும் போதெல்லாம் ஆண்களாக மாறி போனது நிலைதான். இயற்கையை மெல்ல மெல்ல ஒரு நிலத்தை கையகப்படுத்துவது போல எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பிளாய்டேஷன்ஸ் அந்த நிலத்தின் மீது நிகழ்த்தக்கூடிய வன்முறை தான் பெண் உடல் மீது நிகழ்த்தக்கூடிய வன்முறையாக மெல்ல மெல்ல மாறி இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையான நம்முடைய மனிதகுல வரலாற்றையும் சமூக வரலாற்றையும் இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இருக்கிறது என்பதைத்தான் இந்த சர்வதேச உலக மகளிர் தினம் அத்தனை பேருக்கும் எடுத்து கூற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன என்றால், ஆணினுடைய ரத்தமானது அவன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ரத்தமாக இருக்கும், ஆனால் பெண்ணினுடைய ரத்தமானது பாலாக மாறி இந்த உலகத்தின் பசியாற்றும். அந்த வகையில் பெண்கள் இந்த உலகத்தின் பசியாற்றக்கூடியவர்கள் என்பதை நாம் எப்போதும் கருத்தில் கொள்வோம். அந்த ஒரு செயலில் நாம் மேலே தாயாக உயர்ந்து நிற்கிறோம், ஒரு படி மேலே, ஆண்களை விடவும் மேலாக என்று நாம் நம்புவோம். நாம் அடுத்த தலைமுறைக்கு அந்த நல்ல கருத்தினை எடுத்துச் செல்வோம். நன்றி. மிக அருமையாக வாழ்த்துறை சிறப்புரையாற்றினீர்கள். இந்த சர்வதேச நாளிலிருந்து பெண்ணிற்கான உழைப்பிற்கான ஊதியம் போராடாமலே கிடைக்க பெறட்டும். காலம் தாய் வழி சமூகத்தை வாழ்ந்த முதல் பெண் விவசாயி என்று பகிர்ந்தீர்கள். போர் பேர்காலத்திலே உற்பத்தியான நிலமும் பெண்ணும் ஒன்று என்று அன்பு கலந்த பெண்ணாக வாழ்ந்திருக்கிறாள். தொடக்கம் பெண்ணாக இருந்தாலும் அதனை கட்டி ஆள்பவர்கள் ஆண்களாக மட்டுமே இன்றும் நமக்கான ஊன்றுகோலாக பின்னிருந்து செயல்பட்டு வருகிறார்கள் என்ற நல்ல கருத்தோடு நீங்கள் சிறப்புரையாற்றினீர்கள். நன்றி. பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும், பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிகள் கலந்த வணக்கம். காத்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் விருதுகளுக்கான தேர்வுகள் இப்போது உங்களிடையே நடைபெறும். அனைவரும் காத்திருந்து விருது பெறுபவர்களை பாராட்டுமாறு மிக அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக நம்மிடையே வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள். பெண்கள் ஒன்றாக இணைக்கப்படும் போது அவர்கள் ஒரு சிறந்த வலுவான ஆதரவான உலகத்தை உருவாக்குவதில் உறுதி என்பதில் நம்பிக்கை கொண்டு ஒன்றாக வருவது ஒரு ஆரம்பம்,
ஒன்றாக இருப்பது ஒரு முன்னேற்றம், ஒன்றாக வேலை செய்வதே வெற்றி என்ற தாரக மந்திரத்தை தன்னகத்தை கொண்டு தமிழ் பேசும் சமூகத்திற்கு உதவுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்லோ தமிழ் சங்கத்தின் மிகவும் பெருமைக்குரிய நிறுவனர் திருமதி சைலஜா ஜெயமணி அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றோம். பாருங்களம்மா. எல்லோருக்கும் இனிய மகளிர் தின விழா வாழ்த்துக்கள். Thank you very much for giving the opportunity, Krishna Raj from France. சகோதர சகோதரிகளே, இனிய மதிய வணக்கம். நாளை March 8, 2021 மகளிர் தின விழா உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. வருடந்தோறும் மகளிர் தின விழா கொண்டாடுகிறோம். ஆனால் உலக அளவில் பெண்களின் உண்மையான நிலை என்ன? பெண்கள் சமைப்பதற்கோ வீட்டை பராமரிப்பதற்கோ குழந்தை பெறுவதற்காகவோ அல்ல. பெண்கள் குளத்தில் வைக்கப்பட்ட மெழுகுவர்த்தியைப் போல தன்னை எரித்துக்கொண்டு தன்னை இருக்கும் இடத்தை பிரகாசமாக வைக்க சாதனை புரிய படைக்கப்பட்டவர்கள். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்று சொன்னார் விநாயகம் பிள்ளை. அதேபோல் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் இயற்றவும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என பாரதியார் சொன்னார். அந்த காலத்தில் ஆண்கள் புஜபலத்தை நம்பி அவர்களை தலைவர்களாக ஆண் பெண்ணை விட மேலானவன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைய தொழில்நுட்ப உலகத்திலே ஆண்களுக்கு ஈடாக பெண்களும் எல்லா துறைகளிலும் எல்லா வேலைகளையும் செய்ய திறன் பெற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பெண்கள். இந்த காலத்தில் இதற்கு எடுத்துக்காட்டாக அமெரிக்காவில் கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்டாகவும், யூகேவில் பிரீத்தி பட்டேல், அண்ட் இந்தியாவில் சந்திராயன் 2 ப்ராஜெக்டில் முக்கிய தலைமை பதவி வகிக்கும் வனிதா அவர்களும், சென்ற வாரம் உலகத்தில் உலகமே பாராட்டக்கூடிய வகையில் செவ்வாய் கிரகத்தில் ரிமோட் வாகனம் இயற்றிய ஸ்ருதி மோகன் ஆகிய பெண்மணிகள் வரிசைப்படுத்தி உள்ளேன். அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு நிலாவை காற்றி பாட்டி வடை சுற்ற கதையை மாற்றி இன்று குழந்தைகளுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எப்படி கோட் எழுத வேண்டும் என்று கற்றுக்கொள்வதில் காலம் வந்துவிட்டது. மருத்துவத்துறையாகட்டும் விஞ்ஞான துறையாகட்டும் இங்கு உடல் வலிமை தேவையில்லை, அறிவு கூர்வு திறன் இருந்தாலே போதும். இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டு படிப்பு வேலை என சிறகு விரித்து பறக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது இங்கு கேள்விக்குரியே. இருப்பினும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருப்பதால் தான் அவர்கள் மீண்டும் அடிப்படையில் செல்லாமல் புத்தகங்களை சாதனை படைக்க புரட்டுகிறார்கள். இந்த சாதனைக்கு பின் தந்தை, சகோதரன், கணவர் என ஆண்களின் சிறு பங்கு இருப்பதை மறுக்க முடியாது. உங்கள் வீட்டு பெண்களை மகிழ்விக்க மகளிர் தினம் கொண்டாட வேண்டாம், மகளிரை தினம் கொண்டாடுங்கள். அது போதும், அவர்கள் இன்னும் பல கோடி மைல் தூரம் பயணிக்க. ஹியர் இஸ் த கோட் பிஃபோர் ஐ ஃபினிஷ். இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் செட், ஆஸ்க் அ மேன். இஃப் யூ வாண்ட் சம்திங் டு பி டன், ஆஸ்க் அ ஃபீமேல். கெஸ் ஹூ செட் திஸ்? திஸ் இஸ் ஃப்ரம் நன் அதர் தன் மார்கரெட் தாச்சர், ஹூ டெமான்ஸ்ட்ரேட்டட் திஸ் இன் த யூகே பார்லிமெண்ட் பில்டிங் ஃபார் செவரல் இயர்ஸ். வாட் அதர் இன்ஸ்பிரேஷன் டு வி நீட்? தேங்க் யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்ஸ் அகெயின், ஹாப்பி இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. மிக அற்புதமான உரையை ஆற்றினீர்கள் திருமதி சைலஜா அவர்களே, மிக்க நன்றி. மெழுகாய் உருகி மறுசுழற்சியாய் பெண்கள் இன்னுமாய் ஒளிர்வார்கள் என்ற உங்களுடைய வாக்கை முன்வைத்து நான் பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் உங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல கருத்துக்களை முன்வைத்தீர்கள், மிக்க நன்றி. அடுத்ததாக நம்மிடையே இணைகின்றார் ஜெர்மனி முன்சென் தமிழ்ச்சங்கத்திலிருந்து தமிழுக்கான முனைப்போடு வாழ்த்துரை வழங்க வருகின்றார் பட்டிமன்ற பேச்சாளர் தொகுப்பாளினி நடன கலைஞர் திருமதி பவித்ரா குணசீலன் அவர்களை பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றோம். பாருங்களம்மா. மிக்க நன்றி. அச்சமும் நானும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண் பார்க்க உரிய என்ப என்றும், செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலன என்று பெண்மையின் குணநலன்களை உரைக்கிறது தொல்காப்பியம். இத்தகைய பெண்களை பாடாத புலவர்களும் இல்லை, படைப்பாளர்களும் இல்லை, படைப்புகளும் இல்லை எனலாம். கவிதையையும் கற்பனையையும் பிரிக்க முடியாதது போல் பெண்களையும் படைப்புகளையும் பிரித்தென்பது அரிது. இப்படிப்பட்ட அறிவும் செறிவும் நிறைவும் நிரம்பி சாதனை பெற்ற பல பெண்களுக்கிடையே நானும் ஒருத்தியா என்று இந்த மகளிர் தினத்தன்று உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1911 ஆண்டுல இருந்துதான் நம்ம சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு வரோம்.
அப்பத்துல இருந்துதான் பெண்கள் சுதந்திரம் அடைந்தார்களா, அப்பத்துல இருந்துதான் பெண்கள் தன்னிச்சையா செயல்பட்டாங்களா அப்படின்னு எல்லாருக்குள்ளயுமே ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு இல்லையா. நிச்சயமா என்ன கேட்டா அது இல்ல அப்படின்னு தான் சொல்வேன். பெண்களுக்குரிய பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு பருவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரளம் பெண் இப்படின்னு. இந்த மாதிரி இத்தனை பருவங்கள்ல ஒரு பெண் தன்னோட வாழ்க்கை முறையில இருக்கா. ஆனா ஆண் பாத்தீங்க அப்படின்னா பிறந்ததுல இருந்தே அவனோட தாயை தான் சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வயதுக்கு வந்த அப்புறம் திருமணம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா அந்த அம்மா அழகா மனைவி கையில புடிச்சு கொடுத்து சொல்வாங்க, இனிமே நீ பாத்துக்கோமா, இத்தனை நாள் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆண் மனைவியை சார்ந்தே வாழ்ந்து வருகிறான். அதற்கப்புறம் அழகான ஒரு செல்ல மகள் பிறப்பாள், அவள் தாயாகவும் இருப்பாள், செல்ல மகளாகவும் இருந்து கடிந்து கொண்டு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு கணவனோட ஒரு ஆணோட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை சார்ந்தே இருக்கு அப்படி இல்லையா. ஆனா இத ஆண்களும் உணர்றதில்ல, பெண்களும் நிறைய பேர் உணர்றதில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா என்னோட பெண்ணின் பெருமை பாத்தீங்கன்னா எத்தனையோ காலத்துக்கு பின்னாடி இருக்கு, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி புதுமை பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு என்னோட மீசை கவிஞன் பாரதி அழகா சொன்னாரு. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான சிறுக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேரூர்லாம் அறியாமையில் அவலமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணுரமாகுமாம். பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோம் மாதர், பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் மாதர். இப்படி அழகா அன்னைக்கே சொன்ன என்னோட மீசை கவிஞன் பாரதி. அப்படிப்பட்ட பெண்களாதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். பெண்கள் சாதிக்காத துறையே இல்லை இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களால சமையல் செய்யவும் முடியும், விண்வெளியில வந்து ஓட்டவும் முடியும் அப்படின்னு பெண்கள் இன்னைக்கு சாதிக்காத துறையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு அத்தாச்சி அப்படின்னு சொல்றதுல ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்படிப்பட்ட சாதனை பெண்களுக்கு மத்தியில நான் இன்னைக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்க தான் வந்திருக்கேன். ஒரு அயல்நாட்டு தமிழரா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப தமிழ் மேல எனக்கு என்னவோ தெரியல அறியாத ஒரு அத்தனை ஒரு பற்று இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த ஜெர்மனில கொலோன் பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா அந்த தமிழுக்கான ஒரு அவலம் இருக்கு. அந்த உதவிய உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதை பத்தி என்ன சொல்ல என்ன அப்படின்றத நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாலே கொலோன் பல்கலைக்கழகத்துல தமிழ் ஆராய்ச்சி செய்துட்டு வராங்க. எத்தனையோ விஷயங்கள் அவங்க ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க. நம்ம தொல்காப்பியம், யாப்பெரும் கலக்காரிகை, இந்த மாதிரி எத்தனையோ புத்தகங்களை ஜெர்மன்ல மொழிபெயர்த்திருக்காங்க. நம்மளோட கலாச்சார விஷயங்கள், கலாச்சார விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு போன்ற விஷயங்களை ஆவணப்படுத்தி இருக்காங்க. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. 40,000 மேற்பட்ட புத்தகங்கள் இருக்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயே ஒரு லார்ஜஸ்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம், பெரிய நூலகம் இருக்கு. இவ்வளோ சிறப்பான இருக்க ஒரு கொலோன் தமிழ்துறைக்கு என்னடா பிரச்சனை இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அங்க இருக்கிற பேராசிரியர் அவங்க வந்து பணிமூப்பு அடையிறாங்க. பணிமூப்பு அடையறதோட கொலோன் பல்கலைக்கழகம் வந்து தமிழ் துறையே மூடிடணும் அப்படின்றாங்க. ஆனா மூடிட்டா இத்தனை இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனையோ பேர் ஆராய்ச்சி செய்த எல்லாமே வீணா போயிடும். அந்த 40,000 மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது ஒரு பராமரிப்பற்று போயிடும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நாங்க ஐரோப்பியா தமிழர்களா ஒரு அமைப்பா சேர்ந்து எல்லோரும் இதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கோம். இதுக்காக ஒரு பணம் தேவைப்படுது. 137,500 யூரோ தேவைப்படுது. மார்ச் இந்த நிதியுதவியை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா 2022 வரைக்கும் இந்த துறையை வந்து மூடாம இருக்கலாம். நீங்க கேட்கலாம் 2022 அப்புறம் அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு. நிச்சயமா பாத்தீங்கன்னா இதுக்கு நடுவுல நம்ம வந்து இந்திய அரசாங்கத்தையும் தமிழக அரசையும் கொலோன் பல்கலைக்கழகத்தையுமே நம்ம அணுகியிருக்கோம் இத வந்து மூடாம நம்ம பேணி காக்கிறதுக்கு. 2005 இதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அன்னைக்கும் நம்ம தமிழன் குரல் கொடுத்தான். குரல் கொடுத்ததுனால சிங்கப்பூர்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற பேராசிரியரை கூட்டிட்டு வந்து இத்தனை வருஷமா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ எத்தனையோ பேர் நாங்க இணைந்து கைகள் கோர்த்து நிதியுதவிக்காக கேட்டு உங்க முன்னாடி நிக்கிறேன். பெண்கள் நினைச்சா சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் உங்க முன்னாடி இந்த வேண்டுகோளை ஐரோப்பியா தமிழர்கள் அமைப்போட சார்பா நான் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். இதை நம்ம பண்ணிட்டோம், இதை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த புலம்பெயர் தமிழர்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. அப்படி நம்ம சங்கதிகளுக்கும் தமிழ் ஆர்வம் கொண்ட ஐரோப்பியர்களுக்கும் தமிழ் பயில்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம கலாச்சார பரிமாற்றம் நடக்கும். இன்னும் பல கல ஆய்வுகள் தொடரும். செந்தமிழ் மொழியோட அறிவு களஞ்சியங்களை கணினி மயமாக்குவாங்க. இதை வந்து நம்ம உலக அரங்கிற்கு கொண்டு சேர்க்கலாம் அப்படின்றதா நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கணும்ன்ற ஆசை அவா எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நிச்சயமா நீங்க உதவி செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான்
இன்னைக்கு நான் இதை சொல்றேன். இதை பத்தி இன்னும் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐரோப்பா தமிழர்கள் அப்படிங்கிற வலைத்தளத்துல போனீங்கன்னா அதுலயும் நீங்க வந்து நிதியுதவி செய்யறதுக்கான லிங்க்கும் இருக்கு. அதை கிளிக் பண்ணி மனசார முடிஞ்ச அளவு உதவி செய்யுங்க. சிறு துளி பெரு வெள்ளம் அப்படின்னு தான் சொல்லணும். பெண்கள் கிட்ட மட்டும்தான் வந்து பணமும் இருக்கு மனமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம், உதவி செய்யக்கூடிய மனமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் உங்க முன்னாடி இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். இன்னொரு ஒரு சின்ன விஷயத்தோட சொல்லி ரொம்ப நேரம் எடுத்துக்காம என்னோட உரையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் எவ்வளவோ சாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா, இன்னைக்கு உழைத்து உயர்வடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் எல்லாருக்கும் ஒரு உந்து சக்தியா ஒரு புது கவிஞனோட ஒரு கவிதையை படிச்சேன், அதை நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உனக்கான இலக்கை நிர்ணயம் செய், அந்த இலக்கை நோக்கி பயணம் செய். பயணத்தின் போது வேகம் கொள், வேகத்தோடு விவேகமும் கொள். தடைகள் வரலாம், தாண்டி செல். பிழைகள் ஏற்படலாம், திருத்திக்கொள். தோல்விகள் காணலாம், கற்றுக்கொள். கற்றுக்கொண்டதை நினைவில் கொள், நினைவில் கொண்டதை பயிற்சி செய். பயிற்சியோடு முயற்சியும் செய், உனக்கான இலக்கை தொட்டு விடலாம் அப்படின்ற இந்த கவிதையை படிக்கும் போதே நிச்சயமா நம்ம பெண்கள் நினைச்சா சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சர்வதேச மகளிர் தினத்துல எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரான்ஸ் தமிழ் கலாச்சார மன்றம் உரையால் அவர்களுக்கும், பிரித்தானிய தமிழ் இந்திய வானொலி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தமிழுக்கான இலக்கு இன்றே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. தமிழுக்கு என்றுமே பணிமுப்பு இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக உங்களுடைய கோரிக்கைகள் மிகவும் விரைவாக வெற்றியோடு நடைபோடும் என்று அன்போடு பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் அன்போடு வாழ்த்துகின்றோம். நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றி காத்திருப்பதற்கு. இன்னும் சிறிது இதோ தொடங்கிவிட்டது கௌரவ விருது வழங்கும் நிகழ்வு. நம்மிடையே இணை இருக்கின்றார் 80 வருட பாரம்பரிய நகைகளின் இருப்பிடமான ஸ்ரீ முத்துக்கருப்பையா நகைக்கடையின் உரிமையாளர், தனி பெண்ணா இந்த நிறுவனத்தை திறம்பட நடத்தி தன்னுடைய ஊழியர்களுக்காக 7 பேருக்கும் லாக்டவுன் நேரத்திலும் அவர்களுக்கான சம்பளத்தையும் கொடுத்து அவர்களின் குடும்பங்களையும் பார்த்து கொண்டவர், கணவரையும் 10 கிலோ தங்கத்தையும் இழந்த நிலையிலும் தன் வைராகிய உழைப்பால் முனைப்போடு முன்னேறி 6 கிலோ தங்கத்திற்கும் மேற்பட்ட உயர்ந்து விளங்கி நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி வரும் திருமதி ஹேமா லக்ஷ்மி நாராயணன் அவர்களுக்கு பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் கௌரவ விருது வழங்குவதில் பெருமை கொள்கின்றோம். இவரை பரிந்துரை செய்தவர்கள் திருமதி ஹேமா அவர்களே, ஒரு நிமிடம் பேச வருகிறீர்களா? வணக்கம் மேம், நான் ஹேமா லக்ஷ்மி ஃப்ரம் இந்தியா. முத்துக்கருப்பையா வில்லேஜ் 8 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். பெண் என்றால் சாதாரணமா நினைக்கிறாங்க, ஆனா ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நானும் கூட இருக்கலாம். அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் இங்க. பிகாஸ் 4 இயர்ஸ் பேக் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இஸ் நோ மோர் நவ். அப்ப வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து அப்பா பிரதர்ஸ் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஒரு தனி பொண்ணா இருந்து நான் இந்த 4 இயர்ஸ் வந்து அந்த கடையை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நான் இப்ப வரையும் நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்கோம். வி ஆர் தி லீடிங் நவ் சார். அப்புறம் என்னோட சக்சஸ் என்ன அப்படின்னு கேட்டேன்னா பிலீவிங் இன் மை செல்ஃப். நான் அதை யாரையுமே எதிர்பார்க்கல. என்னோட மோட்டிவேஷன் நானே தான், எனக்கு இன்ஸ்பிரேஷன் நானே தான் எனக்கு மோட்டிவேஷன். என்ன நம்புனேன் சொல்லி இப்ப அடுத்த கட்டத்துக்கு நாங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே வந்து இப்போ லேடிஸ் இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஃபீமேல் என்டர்பிரனர் நிறைய வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கமலா தேவி மேம், மிஸ்ஸஸ் கமலா தேவி, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் அவர் ஹானரபிள் சீஃப் கேர்ள்ஸ் மிஸ்ஸஸ் குட்டி பத்மினி மேடம். மேடம் எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட உங்களை குழந்தை நட்சத்திரமாவே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்பயும் மேடம் வந்து சினிஃபீல்ட்ல வந்து லீடிங்ல இருக்காங்க. ஸோ மேம் இஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அண்ட் த 3 magic வேர்ட் டு சக்சஸ் இன் லைஃப் நான் பிலீவ் பண்றது என்ன அப்படின்னா, first love yourself, trust yourself and believe yourself. Success is guaranteed. Just try பண்ணி பாருங்க மேம். இல்ல என்னோட magic work இதுதான். So we are born to win. Have a wonderful day. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் வாய்ப்பு கொடுத்த டாக்டர் எலில் அண்ட் UAE தமிழ் சங்கத்துக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.
நான்கு தாரக மந்திரத்தை கொண்டு உங்களுடைய வெற்றியை எங்களோடு பகிர்ந்தீர்கள். மேலும் நீங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்று சிறப்போடு வாழ வாழ்த்துகின்றோம். அடுத்ததாக நம்மிடையே இணைகின்றார் திருமதி ஜான்சி ராணி பிரபாகரன். இவங்க விஸ்கான்சின் சங்கத்தின் மூலமாக பரிந்துரைக்கப்பட்டவர் அமெரிக்காவிலிருந்து. இயற்கை பேரிடர் காலங்களில் மக்களுக்கு தேவையான உதவிகளை பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மூலமாக உதவிகள் புரிந்துள்ளார். வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு தடை எதிர்த்து விஸ்கான்சின் உறுப்பினர்களுடன் இணைந்து ஆதரவு குரல் கொடுத்துள்ளார். தமிழுக்கான பல தொண்டுகளை தன் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக பல தன்னார்வ பணியை ஆற்றியுள்ளார். இந்திய மாணவர்களுக்காக பல்கலைக்கழகத்தில் பயிலும் அவர்களுக்காக அவர்களுக்கு தேவையான உணவுகளை வாரத்திற்கு இரண்டு முறை இலவசமாக அங்கே டெலிவரி செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் மகிழ்ச்சியோடு கௌரவ விருது வழங்குவதில் பெருமை அடைகின்றோம். மங்கையராக மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. மாதவம் செய்வது மங்கையர் மட்டுமல்ல, அவளை பெற்றெடுக்கும் தாய் தந்தையரும் தான். அழகிய மங்கையருக்கும் அவளை அழகாய் செதுக்கிய தாய் தந்தையருக்கும் எமது வணக்கங்களுடன் மங்கைய தினர் வாழ்த்துக்களுடன் என்னுடைய உரையை துவங்குகிறேன். என்னோடு வாருங்கள், 30 வருடங்கள் பின்னோடி செல்வோம். இம்மைக்கும் ஏழேழு பிறவைக்கும் உடையவர் இவரென்று நம்பி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து இவர் கைப்பற்றினேன். தாய் தந்தையை பிரிந்தேன், தாய் நாட்டை பிரிந்தேன், கடல் கடந்து பறந்தேன், அயலகம் புகுந்தேன், புது உறவுகள் பல பெற்றேன். இருந்தும் என் மொழியினை பெரிதும் தேடினேன். சங்கம் கொண்டு முத்தமிழ் வளர்த்த மதுரை மைந்தன் என் தலைவன் துணை கொண்டு தமிழுக்காய் முதல் சங்கம் வைத்தோம். அன்று முதல் இன்று வரை ஆனந்தமாய் பல அரங்கங்கள் கொண்டோம். வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் சங்கமத்தில் இணைந்தேன். விஸ்கான்சின் மாகாணத்தின் கலாச்சார ஒருங்கிணைப்பாளராய் என் தமிழ் ஓங்கி நிற்க மாதவம் கொண்டேன். வருடம் தவறாது முத்தமிழ் விருந்தினில் முழுவதுமாய் தொலைந்தேன். என் தமிழ் கலாச்சாரத்தை என் மழலை செல்வங்கள் கசடர கற்க துணை நின்றேன். கரங்களோடு கரண்டிகள் போராடிய உணவுக்களத்தில் என் தமிழ் சங்கத்தில் வாழை இலையில் வக்கனையாய் விருந்து படைத்தேன். ஒளி படைத்த கண்ணோடும் உறுதி கொண்ட நெஞ்சோடும் பெண்ணை போற்றும் பற்றோடும் மிரட்டி வரும் காளைகளை விரட்டி அடிக்கும் என் தமிழ் மரபினை காத்திட கோஷம் கொண்டேன். சீரிய முயற்சிகள் சிறந்து ஓங்கவும் நம் தேசத்தினர் நாடொரும் உயரவும் மேடிசன் மாநகரிலே என்ற வழியெல்லாம் முயன்றேன். பாரினில் பெண்கள் புகழோடு வாழ பாவையர் நாம் கைகோர்த்திடுவோம். நாளைய நம் தேசத்தில் நலமோடு வாழ நல்லுள்ளம் கொள்வோம். வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாம் வளமோடு வாழ வாழிய செந்தமிழ் சொல்வோம், வாழிய செந்தமிழ் சொல்வோம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிம்மா. வணக்கம். ரொம்ப அருமையாக பேசினீர்கள் நல்ல தமிழிலே. நன்றி. பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் வாழ்த்துகின்றோம். அடுத்ததாக நம்மிடையே கௌரவ விருந்தினர் விருது வழங்குவது திருமதி வெற்றி செல்வி ராஜமாணிக்கம். இவங்க கலிபோர்னியா தமிழ் அகாடமி மற்றும் சர்வதேச தமிழ் அகாடமியின் நிறுவனர், சர்வதேச பாடத்திட்டத்தின் தலைவர். தன்னார்வ குழுவுடன் இணைந்து தமிழ் பாடத்திற்கான புத்தகங்களை உருவாக்குவதில் தமிழ் கல்வியின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றார். இவர் தந்தை நிறுவிய கிராமப்புற வசதியில்லா குழந்தைகளுக்காக பாரி வள்ளல் என்ற மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மூலமாக தொடர்ந்து நடத்தி தரமான கல்வியை ஏழை குழந்தைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் வழங்கி வருகின்றார். உத்தமம் என்ற உலகத்தமிழ் மகளிர் மன்றம் என்ற அமைப்பின் மூலமாக பெண்களுக்கு கல்வியின் மூலம் உயர்த்துவதும் போதைப் பொருளுக்கு அடிமையான இளைஞர்களுக்கு தேவையான அறிவுரைகள் வழங்குவதிலும் ஏற்பாடு செய்கின்றார். பெண்களுக்கான வேலைவாய்ப்பு, மாணவர்களுக்கான உதவித்தொகை வழங்குதல், கிராம பெண்களுக்கு வேலைவாய்ப்புகள் என்று பல நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பாடுகளை சிறப்பாக நடத்தி வருகின்றார். அவருக்கு பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் இந்த கௌரவ விருதை வழங்குவதில் பெருமை கொள்கின்றோம். வாருங்கள் அம்மா, உங்களுடைய ஒரு நிமிட உரையை தாருங்கள். பிரிட்டிஷ் அனைவருக்கும் வணக்கம். பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் ரேடியோவுக்கும் பிரான்ஸ் உராயல் தமிழ் கலாச்சார மன்றத்திற்கும் என்னை பரிந்துரைத்து செய்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. என்னை பொறுத்த வரையில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுமே ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக சாதனை படைத்தவர்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் வந்து நிறைய திறமை இருந்தும் அவங்களால அந்த வாய்ப்பு அவங்களுக்கு வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து அந்த பெண்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை உடையவர்களாக
அவர்களை கொண்டு போறதுக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா, உங்களுடைய உரைக்கு நன்றி. அடுத்ததாக கௌரவ வழங்கு விருது பெறுவதற்காக வருகின்றார் செல்வி நவீடா ரமேஷ். இவங்க ஊடகத்துறையில் திட்டமிடுதல் மற்றும் ஒருங்கிணைப்பு, சமூக ஊடக மேலாண்மை, நிகழ்வு மேலாண்மை, வாடிக்கையாளர் சேவை மற்றும் ஊடக ஊக்குவிப்பு திட்ட மேலாண்மையின் ஒருங்கிணைப்பில் சிறந்து விளங்குகின்றார். குழு மேலாண்மை பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் தொடர்பு துறையில் திறமைக்கான வேலைகளை செய்து வருகிறார். தன்னுடைய 21 வயதிலேயே இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நடந்த யூகே TNCC நடத்திய ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார். பல ஊடகத்துறையில் பணிபுரிந்து சேவைகள் செய்து வெற்றி கண்ட இளம் வெற்றியாளராக வளவரும் செல்வி நவீடா ரமேஷ் அவர்களை பாராட்டி பிரான்ஸ் உரையாள் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் இந்த கௌரவ விருது வழங்குவதில் பெருமை கொள்கின்றோம். வாருங்கள் அம்மா செல்வி நவீடா. தேங்க்யூ விஜயலட்சுமி, டாக்டர் சிவார்கல், டாக்டர் எரில், பிரிட்டிஷ் இந்தியா தமிழ் ரேடியோக்கு என்னோட அன்பின் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குதுமா? ஒரு பொண்ணு பிறந்தா எவ்வளவு பிரச்சனை இல்ல, ஜட்ஜ்மெண்ட், ஹாரஸ்மெண்ட், டாமினேஷன், இப்படி அப்படின்னு எவ்வளவு பிரச்சனைகள் வருது. நம்மள ஒழுங்கா ட்ரீட் பண்ணுங்கன்னு எவ்வளவு வருஷமா வந்து கேட்டுட்டே இருக்கோம். ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து யோசிச்சிருக்கோமா, ஒரு பொண்ணுக்கு ஆம்பளைங்கனாலதான் பிரச்சனையா, பெண்களை ஆள் இல்லையா? ஒரு அம்மா இல்ல ஒரு பக்கத்து வீட்டு ஆண்டி இல்ல ஒரு கொலீகோ ஒரு ஃப்ரெண்டோ ஒரு மாமியாரோ, ஹவு டு வி ட்ரீட் அதர் வுமன், அவங்களை வந்து எவ்வளவு ஹர்ட் பண்றோம் யோசிக்கிற விஷயம் இல்ல. ஜெண்டர் ஈக்வாலிட்டின்னு இவ்வளவு பேசுறோம், வாட் எக்ஸாக்ட்லி ஆர் வி டூயிங் ஃபார் இட்? வெளியில போய் ப்ரொடெஸ்ட் பண்றோம் இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வந்து போடுறோம். பட் ஆனஸ்ட்லி ஐ திங்க் ஜெண்டர் ஈக்வாலிட்டி ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். ஐ க்ரூ அப் இன் அ ஹவுஸ் ஹோல்ட் வேர் மை ஃபாதர் கான்ஸ்டன்ட்லி ரிமைண்டட் மீ அபவுட் ஹவ் லக்கி அண்ட் பிரிவிலேஜ்ட் ஐ ஆம். I've had so many wonderful things and nepotism was definitely not one of it. He always instilled gratitude and humbleness in every step that I took, and he believed in giving back more than we received. It definitely wasn't a choice. I think it was just a way of life. In a world where people would say, you know, எதுக்காக இவ்வளவு வந்து படிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்க தானே பெத்துக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு, but he always believed in making sure I know how to do housework, learning to drive a car at 17 and also learning the corporate world. நீங்க வந்து எவ்வளவு பேர் வந்து ஹவ் மெனி ஆஃப் யூ ஹவ் டிஃபரன்ஷியேட்டட் யுவர் சில்ட்ரன்? வீட்டுல வந்து கெஸ்ட் வந்தா தன்னோட பொண்ணுக்கு வந்து சமையல்ல வந்து ஹெல்ப் பண்ண இல்ல வந்து சாப்பாடு பரிமாறுன்னு கேட்டிருக்கீங்க, அதே வந்து உங்க பசங்கள் கிட்ட கேட்டிருக்கீங்களா? ஸோ ஐ திங்க் ஜெண்டர் ஈக்வாலிட்டி டெஃபினெட்லி ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். ஒரு அம்மா நினைச்சா எவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் வீட்லயே வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி கொண்டு வர்றது. நம்ம வந்து எவ்வளவு வாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து கேட்டிருக்கோம், ஏன்டா ஒரு பொண்ணு மாதிரி அழுற இல்ல ஒரு பொண்ணு மாதிரி சிரிக்கிற? ஐ திங்க் நம்ம வந்து அப்படியே பேசும்போது ஐ திங்க் வீ ஆர் அக்செப்டிங் த ஃபேக்ட் தட் வீ ஆர் த வீக்கர் ஜென்ரேஷன் ஆர் வீ ஆர் த வீக்கர் ஜெண்டர். யூனோ டே டு டே லைஃப்ல வந்து உமன்னால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது, லைக் யூனோ யூர் ஜட்ஜிங் தெம், யூர் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு ஃபிகர் அவுட் இஷ்யூஸ் வித் தெம். வந்து யூனோ லைஃப் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் வென் யூ ஸ்டாப் ஜட்ஜிங் அதர் பீப்புள் அண்ட் ஜஸ்ட் லெட் தெம் பி, கரெக்டா? So I think all I want to say is we're in this together, and I think we need to support one another and just understand that gender equality starts at home. Number one, the veetlaye vandu change pannalena maatradhu eppadi expect pandradhu. So on this note, happy Women's Day to everybody. Nandri. Mikka nandri, miga sirappaga kalagalappaga pesinirgal. France Urayal Tamil Kalachara Mandapathin sarbagum, Britannia India Tamil Vanoliyin sarbagum, ungalude manamarndha nandriyum vaazhthukalum. நம்மிடையே கவிப்பிரியா ஆனந்த் இணைகிறார்கள். மறுபடியுமா அவருக்காக YIBN நிறுவனம் UKயில் பரிந்துரைக்கப்பட்டவர், ஆடிங் ஸ்மைல்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் மூலமாக லிமிடெடின் நிறுவனர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவும், திரு ரத்தன் டாட்டா அவர்களும், இன்ஃபசி மிஸ்டர் நாராயணமூர்த்தி அவர்களாலும், டாக்டர் பிலிப் அவர்களாலும் மற்றும் AR ரகுமான் அவர்களாலும் பாராட்ட பெற்றவர், தொழில் முனைவர், பட தயாரிப்பாளர், எழுத்தாளர், முன்னணியில் நிற்கும் விருது வழங்கும் பெண்மணி. இவருக்காக விருது வழங்குவதில் பிரான்ஸ் உரையாள் தமிழ் கலாச்சார மன்றமும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியும் பெருமை கொள்கின்றது. வாரம்
கௌரவ விருது பெறுவதற்காக வருகின்றார். சுபஸ்ரீ தணிகாச்சலம் தென்னிந்திய தொலைக்காட்சி நிறுவனத்தில் பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தின் தன் பயணத்தை தொடங்கியவர். கதாசிரியர், புகழ்பெற்ற சப்தஸ்வரங்கள் என்ற இசை நிகழ்ச்சி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது இவரால் தான் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்றைய பிரபலமான பல பின்னணி பாடகர்களுக்கு இவர் தான் முன்னோடியாக இருந்திருக்கின்றார். என்றென்றும் ராஜா நிகழ்ச்சியை வெற்றிகரமாக தயாரித்து அதற்காக எழுதியவரும் என்ற பெருமையை இவர் தன்னகத்தே கொண்டுள்ளார். முதல் தொலைக்காட்சி செய்தியாளராகவும் இவர் தான் முன்னணி வகித்துள்ளார். நகைச்சுவை நாயகர்களான வைஜி மகேந்திரன், எஸ் வி சேகர் அவர்களால் பாராட்டு பெற்றவர். பன்முக தன்மை கொண்டவர் என்ற பாராட்டை பெற்றவர். ராகமாளிகா, அபூர்வ ராகங்கள் என்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். திருமதி சுபஸ்ரீ தணிகாச்சலம் அவர்களை ஒரு நிமிடம் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். விருதுகள் வாங்க வருகின்றார்கள். 200 அதற்கு முன்பாக துளாக்கோளாக இருந்த நடுவர் டாக்டர் பிரமீலா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை நம்மிடையே பகிர வருகின்றார். அவரை அன்போடு அழைப்போம். டாக்டர் பிரமீலா வாங்க. வணக்கம். ஆர்வத்துடன் இந்த சர்வதேச மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் வணக்கம். இந்நாளில் நூற்றாண்டை தாண்டி மண்வெட்டி தூக்கி இயற்கை விவசாயத்தின் அடையாளமாக நிற்கும் பத்மஸ்ரீ பாப்பம்மாளின் உறுதியையும் நெற்றியில் பொட்டியிட்டு நாசாவில் மார்ஸ் மிஷனில் பணியாற்றும் சுவாதி மோகனின் திறமையையும் வியந்து பார்க்கிறேன். பெண் நானல் போன்றவள், எந்த காற்றிலும் அசைந்து கொண்டு பெரும் புயல் அடித்தாலும் ஒடிந்து போகாதவள், தானும் உயர்ந்து தன்னோடு மற்றவர்களையும் உயர்த்துபவள். அந்த நாணல்களில் சில ரோல் மாடல்களை இங்கே அறிமுகப்படுத்துகிறோம். பிரித்தாய இந்திய தமிழ் வானொலி மற்றும் ஒராயல் தமிழ் கலாச்சார மன்றம் இணைந்து முதல் முறையாக நடத்திய தேடல் இது. இந்த ரோல் மாடல் தேடல் அதீதமாக வரவேற்கப்பட்டு உலகின் பல இடங்களிலிருந்து 206 பரிந்துரைகள் நாமினேஷன்ஸ் வந்து குவிந்தன. These entries were anonymized. இந்த பரிந்துரைகளை பெயர் நீக்கம் செய்துவிட்டு இதை நாங்கள் நால்வர், கந்தசாமி செல்வன் ஐயா, மிஸ்டர் கௌதம் துரைராஜ், டாக்டர் அகல்யா கிருஷ்ணன், நாங்கள் நால்வரும் மதிப்பெண் 8, சராசரி மதிப்பெண் அடிப்படையில் முதல் 19 பேர்களை தெரிவு செய்துள்ளோம். நாமினேட் செய்யப்பட்ட 206 பேர்களும் என்னை பொறுத்தவரை வெற்றியாளர்கள் தான். Entry form was very simple, asking for reasons, why are you nominating her? இதில் வார்த்தை எண்ணிக்கை குறிக்கப்படவில்லை, different categories என பிரிவு செய்யப்படவில்லை. அதனால் நாங்கள் சீர்பட செய்தோம் என செய்து கொள்ள முடியாது, மன்னிக்கவும். சில நாமினேஷன்ஸ் பெண் யாதுமாகி நிற்பாள்ங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில இருந்தது, ஒரே வரியில இருந்தது, எல்லாமே என் கண்ணம்மாதான் என்றார்கள். சில என்ட்ரிஸ் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லைங்கிற மாதிரி அம்மாதான் என்னோட ரோல் மாடல் என்றார்கள். இந்த கூட்டு முயற்சியில் மனிதர்களிடம் மென்மையாக பழகியவர்கள், நேசம் காண்பித்தவர்கள், மற்றவர்களை முன்னிறுத்தியவர்கள், மற்றவர்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தவர்கள், பொதுநல காரியங்களில் உறுதிபட உழைத்தவர்கள், மொழி வளர்ச்சிக்கு பணிபுரிபவர்கள் என நிறைய பேர்களை தெரிந்து கொண்டோம். இவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த திருமதி விஜயலட்சுமி ஞானராஜா வருகிறார். நன்றி. மிக்க நன்றி பிரமீலா. மிக அருமையாக உங்களுடைய நடுவர்களுடைய அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்தீர்கள். அனைவருக்கும், மருத்துவர் செல்வனையா அவர்களுக்கும், டாக்டர் அகல்யா அவர்களுக்கும், திரு கிருஷ்ணராஜ் அவர்களுக்கும், திரு கௌதம் துரைராஜ் அவர்களுக்கும், நம்முடைய பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும், பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும், இதனை ஏற்பாடு செய்த பிரான்ஸ் உரையால் தலைவர்களுக்கும், பிரித்தானிய இந்திய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. டாக்டர் எழில் அவர்களுக்கும், ராஜி ஆனந்த் அவர்களுக்கும் நன்றி. இப்போது நாம் விருது வாங்க வருபவர்களாய் அழைக்கப் போகின்றோம். முதலாவதாக நம்மிடையே இணைகின்றார் பாக்யலட்சுமி. இவர் தமிழுக்கான சேவையில் இளம் குழந்தைகளுக்கு தமிழ் கற்று தந்தவர், சிறந்த பேச்சாளர், சமூக சேவைகள் நிறைய செய்து வருகின்றார். குழந்தைகளுக்கான திறமைகளுக்கு ஏற்றவாறு நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களுக்கு கற்றுத்தரும் முறைகளை முனைப்போடு செய்து வருகின்றார். இவரை பிரான்ஸ் உரையாடல் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும், பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் அன்போடு வாழ்த்துகின்றோம். அடுத்ததாக நம்மிடையே இணைகின்றார்
பங்காரம்மாள் கருணாகரன். இவர் செவிலியராக பல காலங்கள் பணிபுரிந்து மகப்பேறு சேவைக்காக இந்திய ஜனாதிபதியிடம் நைட்டிங்கேல் விருது பெற்றவர். இவருக்காக நோயாளிகளின் சேவையே தன் முதன்மை கடமையாக செயல்பட்டு வருகின்றார். இவருக்கு பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் எங்களுடைய பாராட்டுகளையும் இந்த விருதுகளையும் வழங்குகின்றோம். நன்றி அம்மா. அடுத்ததாக நம்மிடையே இணைகிறார் டாக்டர் பவானி ராமையா. உதவி பேராசிரியராக மலேசிய நொட்டிங்கம் யூனிவர்சிட்டியிலே பணியாற்றுகின்றார். சமூக சேவைகளில் ஆர்வம் உள்ளவர். 2008 பார்வை இல்லாத மக்களுக்கான ஆராய்ச்சியில் தன்னுடைய சேவையை முழு மனதோடு செய்து வருகிறார். அவர்களுக்கான தேவையை தன் ஆராய்ச்சியின் மூலமாக மற்றவர்களும் அதையும் அதே போல் செய்ய வேண்டும் என்று மற்றவர்களை ஊக்கப்படுத்தி அந்த சேவையை மென்மேலும் பார்வையற்றவர்களுக்காக தொடர்ந்து செய்து வருகின்றார். அவருக்கும் பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்மிடையே இணைகின்றார் திருமதி கல்பனா நடராஜன். இவர் பல நிறுவனங்களின் தலைவராகவும் பன்முக திறமைகளை கொண்டு சிறப்பாக நடத்தி வருகிறார். இரக்க குணமும் மனிதநேயமும் நிறைந்த பெண்மணியாக என்றும் 16 போல தன் விடாமுயற்சியால் தொடர்ந்து சேவைகள் செய்கிறார். தமிழுக்காக கோவில்களிலும் நற்பணி செய்து தன்னார்வமாக செய்து வருகின்றார். இவருக்கும் நம்முடைய பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் நம்மளுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்மிடையே இணைகின்றார் லாவண்யா சொலியன். முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட ஆன்மீக கலையையும் நல்வாழ்வையும் படைப்பு ஆற்றலையும் மண்டலா கலை மூலமாக சிகிச்சை அளித்து வருகின்றார். மற்றவர்களின் உடல் நலனில் அக்கறை கொண்டு செயல்படுபவர். தியானம், யோகாசனம், ஆன்மீக கலையையும் மண்டேலா கலையையும் உலக நாடுகள் உள்ளவர்களுக்கும் கற்றுத்தருகின்றார். அவருக்கும் நம்முடைய பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் நம்முடைய பாராட்டுக்கள். அடுத்ததாக நம்மிடையே இணைகின்றார் நிர்மலா கோவிந்தர். சமூகத்திற்கான சேவைகளை செய்கிறார். தன்னுடைய கலைத்திறமைகளை இலவசமாக கோயில்களில் நடத்துகின்றார். தன்னுடைய கலைத்திறமையால் நிதி திரட்டி அந்த பணத்தை பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்குதல், சீருடைகள் வழங்குதல் என்று முனைப்போடு செய்கின்றார். ஏழை எளிய குழந்தைகளுக்கும் தொடர்ந்து பல பள்ளிகளுக்கும் சத்தான உணவுகளை வழங்குவதில் கிராம பெண்களுக்கு சேலை வாங்கி கொடுப்பதையும் தன்னுடைய முனைப்பாக செய்து வருகின்றார். அவருக்கும் பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்ததாக நம்மிடையே இணைகிறார் நிருத்யா ராம் மோகன். இவர் ஒரு மருத்துவர். தன்னுடைய பேரார்வத்தால் ஒரு சிறந்த ஆசிரியராகவும் இருக்க முடியும் என்பதை தன்னகத்தை கொண்டு அனைத்து வயதினருக்கும் கல்வி கற்றுத்தருகின்றார். நடனமும் சமஸ்கிருத ஸ்லோகங்களையும் கற்றுத்தருகின்றார். பல திறமைகளுக்கு சொந்தக்காரரான இவரை குரு என்றே பெருமையாக அழைக்கிறார்கள். இவரின் பேரார்வம், ஆளுமை, அர்ப்பணிப்பும் பாராட்டுக்குரியது. இவருக்கும் பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் எங்களுடைய பாராட்டுக்கள். அடுத்ததாக நம்மிடையே இணைகின்றார் பவித்ரா வைத்தியநாதன். மிகச் சிறந்த தொழில் முனைவர். பலதரப்பட்ட திறமைகளை தன்னகத்தை கொண்டு தன் கால்பதித்து பலவற்றை மற்றவர்களுக்கும் பயன்பெற உதவுகிறார். முக்கியமாக இந்த கோவிட் நேரங்களில் கொலு நிகழ்ச்சியை தொடங்கி 16 நாடுகளை கலந்து கொள்ள செய்து வெற்றி பெற செய்தவர். மேலும் வழியாக கொலுவை நடத்தி அதன் மூலமாக உலகம் முழுவதும் கொலுவை பார்க்க வைத்து ஆசீர்வாதங்களை பெற வைத்தவர். ரங்கோலி கோல போட்டிகளையும் நடத்தி உலக மக்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து 9 நாடுகளுடைய கோலங்களையும் கண்குளிர காண வைத்தவர். அவருக்கும் நம்முடைய பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்மிடையே இணைகின்றார் டாக்டர் புனி மஹமட். இவர் ஒரு மருத்துவராக இருந்து தலை சிறந்த பெண்களுக்குள் ஒரு எடுத்துக்காட்டு பெண்மணியாக வாழ்கின்றார். தமிழ் பெண்களுக்கான தொழில் முனைவோர்களுக்கும் உதவி புரிகின்றார். ஆக்க ஊக்க சக்தியாக விளங்குகின்றார். மேலும் கோவிட் நேரங்களில் தன்னலமற்ற சேவையை தன் நாட்டிற்கே வழங்கியவர். மருத்துவராய் மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக மருத்துவத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் பிரான்ஸ் உரையால் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மிடையே அடுத்ததாக இணைகின்றார் திருமதி புஷ்பா ஓம் சக்தி குமார். ஒரு செவிலியராக இரவு பகல் பாராது கோவிட் பணியில் தன்னை முனைப்போடு செயல்படுத்தி கொண்டவர். சென்னையில் வேலை செய்தவர். குடும்பம் மதுரையிலே இருந்ததால் சென்று வர குழந்தைகளை பார்க்க முடியாமல் இருந்தார். மருத்துவமனையிலேயே தங்கி வேலை செய்தார். இப்பவும் கோவிட் வார்டில் தன்னுடைய வேலையை செய்து கொண்டு வருகிறார். குடும்பத்திலிருந்து தனித்திருந்து இந்த சேவையை செய்ததற்காக பிரான்ஸ் உரையால்
கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் எங்களுடைய பாராட்டுக்கள். அடுத்ததாக நம்மிடையே இணைகின்றார் ராஜலட்சுமி சதீஷ். செல்வந்தர் மகளாக பிறந்திருந்தாலும் சேவை மனப்பான்மையை தன் நோக்கமாக கொண்டு பெண்களே தன் ஆக்க சக்தியாய் எதுவும் முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார். பயிற்சி வகுப்புகள் மூலமாக பெண்களுக்கான வாழ்க்கையில் அவர்களுக்கு திறமைகளையும் மேம்படுத்துவதற்காக சிறப்போடு செய்து வருகிறார். அவருக்கும் பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் பாராட்டுக்கள். அடுத்ததாக நம்மிடையே இணைகின்றார் ராஜம் கோபி. சர்வதேச விளையாட்டு வீராங்கனை, தன்னுடைய 50 வயதிலும் 10,000 5,000 மீட்டருமான நடைப்பயணத்தை தொடங்கிய ஆசிய விருதான தங்கப்பதக்கத்தையும் பெற்றவர். 64 வயதிலும் லாஸ் ஏஞ்சல்ஸில் தன்னுடைய திறமையை காட்டுவதற்காக முனைப்போடு முயற்சி செய்து வருகிறார். அவருடைய கனவு மெய்ப்பட பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் பாராட்டுகின்றோம். அடுத்ததாக நம்மிடையே இணைகின்றார் திருமதி சரளா ரவீந்திரன். இவர் ஒரு திசு துயிரியல் ஆலோசகராக பணியாற்றுகின்றார். ஆரோக்கிய வாழ்க்கையை உடல் நலம் பேணுவதில் முக்கியமாக ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். நடக்க மட்டுமே முயற்சித்தவர் இப்போது அதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டு தொடர்ந்து நடத்தி வருகிறார். ஓட்டத்திற்கான ஒரு முக்கியத்துவமே தன்னுடைய நாட்டமாக கொண்டு மற்றவர்களையும் ஊக்கப்படுத்தி ஆரோக்கிய வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவதில் தனித்துவம் வாய்ந்தவராக மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்கின்றார். அவருக்கும் பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் பாராட்டுகின்றோம். நம்மிடையே அடுத்ததாக இணைகின்றார் திருமதி செகானஸ் சையத். சிறந்த இல்லத்தரசி, 3 குழந்தைகளுக்கு தாயாக இருந்தாலுமே ஆதரவற்று இருக்கும் இருத சடங்கிற்காக காத்திருக்கும் உடல்களுக்கான கடைசி பயணத்திற்கு ஏற்பாடுகளை துணிந்து செய்கிறார். தன் ஜீவசாந்தி குழுவினர்களுடன் இணைந்து ஆண்களுக்கு நிகரான அனைத்து வேலைகளையும் மிக தைரியமாக சேவையாக செய்கிறார். அரசாங்க மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளுக்கு உணவு உடை அவர்களை பராமரிப்பும் என்று தன்னார்வ வேலையாக செய்கிறார். இலவச உணவு தண்ணீர் மற்றும் முகமூடி கவசங்களையும் 60 நாட்களுக்கு தொடர்ந்து வழங்கி வந்துள்ளார். அதாவது 1,000 பேருக்கு, ஒரு நாளைக்கு 1,000 பேர் அப்படியாக 60 நாட்களும் வழங்கி வந்து உதவி புரிந்திருக்கின்றார். வசதி இல்லாதவர்களுக்கான இரத்த தானமும் வழங்கி தன்னுடைய இரத்த தான முகாம் மூலமாகவும் உதவி செய்கிறார். இவருக்கு பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கின்றோம். அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக நம்மிடையே இணைகின்றார் சுப்பு லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள். இவர் தொழில் முனைவோருக்கான பயிற்சியாளர். கருத்து வேறுபாடுகளுக்குள் தவிர்ப்பதற்கான பயிற்சிகளையும் மேம்பட செய்து வருகின்றார். தொழில் முனைவோருக்கான பயிற்சி வகுப்புகளை திறம்பட நடத்துகின்றார். இவருக்கும் நம்முடைய பிரான்ஸ் உரையால் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் எங்களுடைய பாராட்டுக்கள். அடுத்ததாக நம்மிடையே இணைகின்றார் சுபத்ரா. இவர் ஒரு சிறந்த பெண் பொறியியலாளர் என்ற விருதினை வாங்கியவர் முதன்முறையாக. மேலும் ஒரு மிகச்சிறந்த பரோபகாரி. 17 வருடங்கள் விஞ்ஞான பொறியியலாளராக பணியாற்றி இருக்கின்றார். மற்றும் பசுமை திட்டம், நீர் திட்டம் என்ற இரண்டிலுமே இணைந்து பணியாற்றுகின்றார். ஸ்ரீஹரிகோட்டா திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றியவர் என்ற பெருமைக்குரியவர். இவருக்கும் நம்முடைய பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் பாராட்டுகின்றோம். அடுத்ததாக நம்மிடையே இணைகின்றார் உமா அசோக். ஒரு தலை சிறந்த ஆசிரியராக வளம் வருபவர். மிகச்சிறந்த முறையில் பாடங்களை அற்புதமாக நடத்துவதில் கெட்டிக்காரர். குழந்தைகளும் இவரிடம் பாடம் கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். தன்னுடைய திறமையில் வித்தியாசமாகவும் புதுமையாகவும் பாடம் நடத்துவதில் மிகச்சிறந்த வல்லுநர். இவரையும் பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் மனமாற பாராட்டுகின்றோம். நம்மிடையே அடுத்ததாக இணைகின்றார் வைஜெயந்தி. இவரை அன்போடு அவருடைய சிஷியர்கள் அழைக்கிறார்கள். குரு, சிநேகிதி, சகோதரி, பிரேமி என்று தன்னிடம் படித்தவர்களால் அன்போடு அழைக்கப்படும் ஒரு அழகிய பெண்மணி. நெதர்லாந்தில் பரதக்கலையை, கர்நாடக இசையையும் கற்றுத்தருகிறார். நெதர்லாந்தில் பல நடன நிகழ்ச்சிகளை நடத்தி நடனத்தை அழகாக உலகிற்கு பறைசாற்றுபவர். அவர் நடனத்தால் எல்லோரையும் ரசிக்க வைக்கக்கூடிய திறமை படைத்தவர். இவரை பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் பாராட்டுகின்றோம். அடுத்த தலைமுறைக்கும்
தன்னுடைய கலையை எடுத்து செல்வதற்காக. நன்றி, பாராட்டுக்கள். நிறைவாக நம்மிடையே இணைகின்றார் திருமதி வித்யா பாரதிதாசன். இவங்க மற்றவர்களை ஊக்கப்படுத்தி உயர்த்துவதில் முன்னிற்பவர். வாட்ஸ்அப் புலனம் வழியாக கலந்துரையாடலின் மூலமாக பெண்களுக்கு தேவையான உதவிகளை செய்கின்றார். அனைத்து பெண்களையும் சமூக பணியில் செயல்பட ஊக்குவிக்கின்றார். மிகச்சிறந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், நடன ஆசிரியை, உடற்பயிற்சி குழுவை நடத்தி ஊக்கப்படுத்துகின்றார். சமூக சேவைகளை செய்து வருகிறார். அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் பொறுப்போடு நடத்தி செயல்படுத்துவதில் வல்லவர். மூன்று வழிகளான, அதாவது 3 வயது குழந்தையிலிருந்து 100 வயது பெண்களையும் ஆட வைக்கக்கூடிய திறமை படைத்த ஒரு அற்புத கெட்டிக்கார பெண்மணி என்றே சொல்லலாம். பார்க்கரன் என்ற குழுவை நடத்தி குழந்தைகளை ஊக்கப்படுத்தி வருகின்றார். குடும்ப அநீதிகளுக்கு எதிரான குரல் கொடுப்பவர். அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவி புரிகின்றார். இவருக்கும் பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும், பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவினை சிறப்பித்த அனைத்து கௌரவ விருந்தினர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும், மாண்புமிகு எம்பி குப்தா அவர்களுக்கும், மற்றும் இந்த விருதுகளை வாங்கி சென்ற அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும், பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் மேலுமாய் ஒரு அறிவிப்பு. சாதனைகளையும் சாதனையாளர்களையும் வெற்றியாளர்களையும் பேட்டி எடுத்து வானொலியில் ஒளிபரப்பு செய்வதற்காகவும், விஐடிஆர் நேரலையில் ஒளிபரப்பு செய்வதற்காகவும் பிரான்ஸ் உரையால் முகப்புத்தகத்தின் வழியாகவும் நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். எதிர்காலத்திலும் ஒவ்வொரு வருடமும் இந்த விருது வழங்கும் நிகழ்வு தொடர்ந்து நடக்க இருக்கின்றது. இதில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுமே ஒரு புலனம் வழி குழுவின் மூலமாக ஒருங்கிணைத்து வருங்கால நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்புகளையும் நாங்கள் தொடர்ந்து வழங்கி வருவோம். இப்போது நன்றி உரைக்கான நேரமாய் நாம் செய்ய வருகின்றோம். உதடுகளால் மொழி பேசி நன்றி கூறுவதை உள்ளத்தால் உணர்ந்து கூறுகிறோம். நல்லுணர்வோடு சொல்லும் நன்றி வேர் உறிஞ்சிய நீர் இளநீரை தருவதை போல இனிய சுவையான நன்றியை உதிர்க்கின்றோம். இந்த நன்றி உரைக்கான நேரத்திலே நற்செயல் முதல் முயற்சி ஆழம் விதையாய் இன்று இந்த விருது வழங்கும் விழாவை பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும், பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் விதைத்துள்ளோம். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த ஆழம் சிறு விழுது விதை விழுதுகளாக பல விருட்சங்களை பெற்று பல தலைமுறைகளை கடந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றும், இந்த உங்களை போன்ற நல்லுள்ளங்கள் அதற்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்றும் நம்புகின்றோம். இந்த பயணம் இன்னும் மென்மேலும் ஒளிரும். இதற்கு உறுதுணையாக இருந்த பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும், ஆண் பெண் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இதற்கு உறுதுணையாக இருந்த இலங்கை வேந்தன் அவர்கள், மற்றும் கிருஷ்ணராஜ் அவர்கள், கௌதம் துரைராஜ் அவர்கள், பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியிலிருந்து எழில் அவர்கள், மருத்துவர் எழில் ஆனந்த் அவர்கள், திரு உதயச்சந்திரன் அவர்கள், டாக்டர் ராஜி ஆனந்த் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த விழாவிற்கு நடுவர்களாக இருந்த திரு செல்வன் ஐயா, கிருஷ்ணராஜ் அவர்கள், கௌதம் அண்ணா, அகல்யா கிருஷ்ணா, பிரமீலா ராம்குமார், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகளையும், காத்திருந்ததற்காகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு மற்றவர்களுக்காக விண்ணப்பத்தை பதிவிட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நெஞ்சார தெரிவிக்கின்றோம். மற்றும் மாண்புமிகு எம்பி மல்கோத்ரா அவர்களுக்கும், மாண்புமிகு ஹாப்பி குப்தன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களான குட்டி பத்மினி அம்மா அவர்களுக்கும், கவிதா ஜவஹர் அவர்களுக்கும், சக்தி ஜோதி அவர்களுக்கும், ஸ்லோ தமிழ்ச்சங்கத்தின் சைலஜா அவர்களுக்கும், மற்றும் முன்சான் தமிழ்ச்சங்கத்தின் பவித்ரா குணசீலன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. நம்மளுக்கு மிக அழகாக இறைவணக்கத்தை பாடிய நவீனாவிற்கும் பாராட்டுகளும் அன்பு முத்தங்களும். பிரான்ஸ் உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும், பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு அத்தனைக்கும் உறுதுணையாக பின்னே இருந்து உதவி செய்த அனைத்து ஆண் நெஞ்சங்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும், அப்பாவாய், அண்ணாவாய், தம்பியாய், மாமாவாய், பெரியப்பாவாய், நண்பர்களாய் உடனிருந்து எங்களுக்கு ஒரு விளக்கு, பெண்ணென்ற விளக்கு ஒளிர தூண்டுகோளாய் இருந்து உதவி இந்த சர்வதேச பெண்கள் தின நிகழ்ச்சிக்கு
அத்தனை உறுதுணையா இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் இன்னும் ஒருவரை சொல்ல வேண்டும், நம்மளுடைய நண்பர் சிவால்கர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பின்னிருந்து உதவி செய்த அனைவருக்கும் நன்றி கலந்த பாராட்டுகளும் சிரம் சார்ந்த வணக்கங்களும். நன்றி, வணக்கம். காத்திருந்த அனைவருக்கும் வணக்கம்.